கல்லார்க்கும் கற்றவர்க்கும் களிப்பருளும் களிப்பே கல்லார்க்கும் கற்றவர்க்கும் களிப்பருளும் களிப்பே கண்டவர்க்கும் கண்ணளிக்கும் கண்ணளிக்கும் கண்ணே 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 மதியார்க்கும் மதியார்க்கும் மதிப்பவர்க்கும் மதி கொடுக்கும் மதியே கண்ணே களிப்பே வரமே மதியே நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நடு நின்ற நடுவே நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நடு நின்ற நடுவே நடமிழுகின்ற நடுவே நடு நின்ற நடுவே நடமிழுகின்ற நடுவே நரர்களுக்கும் சுரர்களுக்கும் நலம் கொடுக்கும் நலமே நலமே நடுவே சிவமே கண்ணே வரமே கனியே களிப்பே எல்லார்க்கும் பொதுவில் எல்லார்க்கும் பொதுவில் பொதுவில் நடமிடுகின்ற சிவமே 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 என்னரசே யான் புகழும் இசையும் அணிந்தருளே சிவமே 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 என் இசையும் அணிந்தருளே சிவமே 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 சிவ சிவ சிவயன ராதா சிவ சிவ சிவயன ராதா சிவ சிவ சிவயன ராதா சிவ சிவ சிவயன ராதா பய சிவ 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 சிவ
Shivayana Radha, Shivayana Radha. Kamadula dega kosi, parabhamala bhula dhana mula kosi. Kamadula dega kosi, parabhamala bhula dhana mula kosi. Pama. Shiva Shiva Yana Radha.
என்று இன்றைய தினம் ஹரிகதை தலைப்பு. கிட்டத்தட்ட 1-2 வருஷம் கழிச்சு உங்களை எல்லாம் பார்த்து பாகவதுலத்தோ போஷிஞ்சி வர எல்லா பக்தர்களோட சேர்ந்து கூடி இருந்து குளிர்ந்தேலோன்னு உங்களை விட பல மடங்கு கோடி மடங்கு சந்தோஷம் எங்களுக்கு இங்கே உக்காந்துருக்கிற வாழ்க்கை உங்களை பார்க்கறதுல. அந்த சந்தோஷத்தை முதல்ல தெரிவிச்சுக்கணும். அரங்கம் பூரா ஹால் பூரா இவ்வளவு மனிதர்கள், இவ்வளவு ரசிகர்கள், இவ்வளவு பக்தர்கள், எல்லாம் மனுஷியெல்லாம் எல்லாம் மால்ல ஷாப்பிங் மால்லாம் இருப்பா, பக்தாளா பொறுக்கி எடுத்த ரசிகாளா ஹால் பூரா இப்படி நிரம்பி இருக்கிறத பார்க்கறதே கண்கொள்ளா காட்சி. கபாலீஸ்வரர் கிருப, கற்பகாம்பாள் கிருப, மறுபடியும் ஒரு புத்துணர்ச்சி. ஏன்னா நீங்கள்லாம் கூட எங்களெல்லாம் பார்த்துடுவேன் நெட்டில் யூடியூப்ல, நாங்கள் உங்களை பார்க்கறதுக்கு எந்தரோ மகானுபாவுலு புண்ணியம் பண்ணியிருக்கணும். அதான் இப்போ பேசின்னு இருந்தோம். உயிர்லேருந்து தான் உயிர் வருமே தவிர ஜடத்திலேருந்து உயிர் வராது. கேமரா முன்னாடி என்னதான் சிவ சிவ என ராதான்னு பாடினாலும் அது ஜடம். எத்தனை தான் ஆன்லைனில் வர்ச்சுவலில் பண்ணினாலும் கேமராங்கிறது அப்படிங்காது, சபாஷ் அப்படிங்காது, பலே அப்படிங்காது, ஒரு சொட்டு கண்ணீர் விடாது, ஆஹா அப்படின்னு தட்டாது, இந்த பாயிண்ட் இப்படி சொல்லியிருக்க வேண்டாம் அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ணாது. இது எல்லாம் உயிர். நீங்கள்லாம் எங்களுக்கு பொக்கிஷங்கள், ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ரத்னம். அதனால உங்களுக்கெல்லாம் நமஸ்காரம் தெரிவிச்சுட்டு இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறோம். பகவத் கிருப்பையால சிவ சிவ என ராதா, சிவ சிவான்னு சொல்லக்கூடாதா அப்படின்னு தியாகராஜ சுவாமியினுடைய இந்த ரொம்ப பிரசித்தமான ஃபேமஸான கீர்த்தனத்தினுடைய முதல் வரி தான் இன்றைய தினம் தலைப்பு. முதல்லலாம் இதை கேட்கும்போது ஒரு 10-15 வருஷம் முன்னாடி, சிவ சிவ என ராதா, பொதுவாக எல்லாரும் சங்கதி பாடும்போது சிவ 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 என ராதா இப்படி தான் பாடுவா. எங்கள் வாத்தியார் லால்குடி சார் வந்து சிவ 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 என ராதா முதல் சங்கதி, சிவ 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 என ராதா ரெண்டாவது, சிவ 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 என ராதா நாலாவது, சிவ 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 என ராதா இப்படி நாலாவது பாடுவார். அதுக்கு காரணம் சொல்லுவார். இதோடைய தியாகராஜ சுவாமியினுடைய கீர்த்தனத்தினுடைய அர்த்தம் என்ன? சிவ சிவான்னு சொல்லக்கூடாதா? முதல்லலாம் முதல்ல என்ன நமக்கு தோணும், சிவ சிவான்னு சொல்றது ஈஸி தானே. இப்போதான் கபாலீஸ்வரர் சேவிச்சுட்டு வந்தால் எங்கேயுமே சிவசிவான் தான் எழுதியிருக்கு, வெளியிலேயே சிவசிவான் தான் எழுதியிருக்கு. கபாலீஸ்வரர் மயில் பூஜை பண்ணுறது, ஏன்னா மயிலாபுரோலியோ அம்பாளே கற்பகாம்பாளே மயில் ரூபமாக கபாலீஸ்வரரை பூஜை பண்ணதுனால மயில் போட்டிருக்கு. இங்கே சிவசிவான் தானே எழுதியிருக்கு, எல்லாருமே சிவசிவான் தானே சொல்கிறா அப்படின்னு ஒரு 10-15 வருஷம் முன்னாடி நமக்கு தோணியிருக்கும். ஆனால் தியாகராஜ சுவாமி போன்ற மகான்கள்லாம் ரொம்ப ஃபார் சைட்டட், அவளுக்கு தெரியும் போல இருக்கு. சிவ சிவா ஹரஹரா ராம ராமான்னு சொல்ல வைக்கிறதுக்குள்ள கலியுகத்தில் ஒரு 2020s அது வந்து சிவ சிவான்னு என்ன எந்தக்கு சொல்கிறது? மியூசிக்கையும் சிவனையும் பிரி. மியூசிக்கில் சிவனே வரக்கூடாது, ராமனே வரக்கூடாது, கண்ணனே வரக்கூடாது, சங்கீதம் வேற சிவன் வேற, சங்கீதம் வேற ராமன் வேற அப்படின்லாம் ஆரம்பிச்சிடுவான்னு அவருக்கு முன்னாடியே தெரியும் போல இருக்கு. அதனால தான் பாடுறவாள்லையே சிவ சிவான்னு சொல்லக்கூடாதா அப்படின்னு முதல்ல ஃபேக்டாக சொன்னவர் கெஞ்சராராம், சிவ 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 என ராதா ஏன்பா குதர்க்கம் பண்ணுற, சிவ சிவன்னு சொல்லக்கூடாதா, உனக்கு என்ன வாய் வலிக்க போகிறதா, இப்போ ஃபேஷன். ஏன்னா சிவ சிவான்னு சொல்லிட்டா கூசி லஜ்ஜப்பட்டு என்னமோ தப்பு காரியம் பண்ணுற மாதிரி ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது செக்யூலரிசம் அப்படிங்கிறது. செக்யூலர் அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்டு. எல்லாருமே அவாவா தன்னை சொல்லிக்கலாம், ஆனால் நம்ம சனாதன தார்மிகாள் அப்படின்னு சொல்லிக்கிறதுல நம்ம அப்படி கூனி கூசி குறுகி பயந்து போய் யாரும் இல்லையான்னு பார்த்து சிவ 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 அப்படின்னு பயந்து பயந்து பஜனை பண்ணணுமா? உறக்க சொல்லு, பறக்க சொல்லு, சிவ சிவான்னு சொல்லு. கபாலீஸ்வரர் கோவில் மாதிரி ஒரு கோவில் உலகத்தில் வேற எங்கேயாவது கட்டிட முடியுமா? இந்தியாவை போல ஒரு நாடு உலகத்தில் உண்டான்னு பறக்க சொல்லு அப்படின்னு தியாகராஜ சுவாமி எடுத்ததுமே பந்துவராளியில் கர்ஜனை பண்ணி ஆரம்பிக்கிறார். கைனா பில்வத்தால் அர்ச்சனை பண்ணினாதான் அது கை, பில்வார்ச்சனை ஜேசி. வாய்னா சிவ சிவன்னு சொல்லாத வாய் வாயே இல்லை.
காமாதுல தெக கோசி காமத்தை விட்டு குரோதத்தை விட்டு சாத்வீக குணத்தையே நம்ம எல்லாம் நமக்கு இந்த ரெண்டு வருஷத்துல பார்த்தோமே எது நிரந்தரம் இப்போ பார்க்கறவா அடுத்த நிமிஷம் இல்லை நேத்திக்கு பார்த்தவா இன்னைக்கு இல்லை இன்னைக்கு பார்த்தவா நாளைக்கு இல்லை அப்போ எது நிரந்தரம் எது சாஸ்வதம் எல்லாம் போச்சு அவ போயிட்டா இவா போயிட்டா 40 வயசு போயிட்டா 30 வயசு போயிட்டா 70 போயாச்சு அவ போயாச்சு இவா போயாச்சு அப்போ யார் நிரந்தரம் கபாலீஸ்வரன் கர்ப்பகம்பாளும் தானே அது பார்த்தாலே பிரத்யக்ஷமா தெரியறதே அப்பவும் உற்சாகத்தோட ஹோப்போட கான்ஃபிடன்ஸோட தைரியத்தோட ஒரு உஜ்ஜீவனமா நல்லது செய்யணும் அப்படிங்கிறது அந்த பகவானுடைய அந்த அருள்லேருந்தானே வரும் இல்லை அதை போனால் எங்கே வரும் எல்லாம் டிப்ரெஸ்டாக உட்காந்துருக்க வேண்டியதான் என்னாகுமோ என்ன ஃபியர் 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 சாப்பிட்றதுக்கு பயம் இல்லை தூங்கிறதுக்கு பயம் இல்லை கண்டதை பார்க்கறதுக்கு பயம் இல்லை ஆனால் சிவசிவா ஹரஹரா ராமராமா கிருஷ்ண கிருஷ்ணான்னு சொல்கிறதுக்கு பயப்படணுமா அப்படின்னு கர்ஜிக்கிறார் அதை தான் எல்லா மகான்களுமே நமக்கு சொல்லி கொடுத்தது ராமனோ கண்ணனோ சிவனோ இல்லைன்னா சங்கீதம் இல்லை சங்கீதத்தில் நம்ம இவர்களை புகுத்தலை இவர்களிடத்துல தான் சங்கீதத்தை புகுத்திருக்கோம் சொல்ல போனோன்னா சங்கீதம் மூலமாக ஈஸியாக எல்லாரையும் ரீச் ஆகுமே வெறும் பாக்களாக பாடினா வெறும் பாசுரங்களாக பாடினா புரியாது அதனால சங்கீதத்தை புகுத்திருக்கோமே தவிர இவர்களை சங்கீதத்தில் புகுத்தலை நம்ம சங்கீதத்தை தான் இதில் புகுத்திருக்கோம் என்று இன்றைய தினம் ராமலிங்க அடிகள் என்கின்றவருடைய சரித்திரமும் திரு நீலகண்ட நாயனார் இந்த ரெண்டு பேருக்கும் இந்த ஊருக்கும் கபாலீஸ்வரருக்கும் சம்பந்தம் இது கபாலீஸ்வரர் கற்பகாம்பாள் சன்னதியாக இருக்கிறதுனால பக்கத்திலே சிவ சம்பந்தப்பட்ட ஏதாவது சொல்லணும் அப்படிங்கிற மனசில் அவா அந்த ஆசை வந்ததுமே பொதுவாக கோபாலகிருஷ்ண பாரதியார் ஒரு ஹரிக்கதைக்கு போனாராம் அங்கே விஷ்ணு பக்தாள்லாம் கூப்பிட்டா சிவன் கதை தான் சொல்லுவாராம் சிவபக்தாள்லாம் கூப்பிட்டா விஷ்ணு கதை தான் சொல்லுவாராம் ஏன்னா டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஹரிஹர பேதம் பார்த்து தெய்வத்துக்குள்ளேயே இவன் பேதம் பார்க்குறானா அப்போ மனுஷியால கண்டிப்பாக பேதம் பார்ப்பான் இவன் வேண்டாம் அவன் வேண்டான்னு பேதம் பார்ப்பான் அதனால கோபாலகிருஷ்ண பாரதியார் ஒருத்தர் ஒரு சமயம் ஹரிக்கதைக்கு கூப்பிடும்போது மனசில் நினைச்சார் என்ன கதை சொல்லலாம் பழ நறுக்கி வைக்கும் போது பழனை அப்படிங்கிற சொல்லாலேயே நந்தனார் சரித்திரம் பூரா பாடினார் அப்படின்னு சொல்லுவார்கள் அதுபோல் இங்கே பாரதிய வித்யா பவனம் அப்போது பாரதிய வித்யை அதுவும் தமிழ்நாட்டு வித்யை என்ன என்ன கல்வி நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு இருக்கும்போது முதல் முதல்ல ராமலிங்க அடிகளுடைய திருவருட்பா தான் மனசுக்கு ஞாபகம் வந்தது அது மட்டும் இல்லை சென்னையிலேயே வசிச்சிருக்கார் வடலூர் வள்ளலார்னு நமக்கு ரொம்ப பிரசித்தம் ஆனால் சென்னையிலேயே நம்ம மெட்ராஸ்லேயே அவர் வசித்தவர் அதனால் ராமலிங்க அடிகளும் திரு நீலகண்ட நாயனார் கபாலீஸ்வரர்னா திருவோடு கையை வச்சுட்டுருக்கிறவர் தானே அர்த்தம் திருவோட்டையே பண்ணிகிட்டே இருந்தவர் தான் நீலகண்ட நாயனார் இந்த ரெண்டு சரித்திரமும் எடுத்துக்கலாம் அப்படின்னு எண்ணுகின்றேன் எண்ணங்கள் எல்லாம் எண்ணுகின்றேன் எண்ணங்கள் எல்லாம் தருகின்றான் எண்ணங்கள் தருகின்றான் பண்ணுகின்றேன் பண்ணுகின்றேன் பண்ணுவித்து பாடுகின்றான் பண்ணுவித்து பாடுகின்றான் பாடுகின்றான் தெள்ளமுதம் உள்ளந்தெளியத் தருகின்றான் உள்ளந்தெளியத் தருகின்றான் உண்ணுகின்றேன் உள்ளுகின்றேன் உள்ளம் தெளிய தெள்ளமுதம் தருகின்றான் வள்ளல் வள்ளல்
நடராயன் வள்ளல் நடராயன் 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 வள்ளல் நடராயன் மகிழ்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்தே வள்ளல் நடராயர் மகிழ்ந்து எண்ணங்கள் எல்லாம் தருகின்றான் பண்ணுகின்றேன் பண்ணுவித்து பாடுகின்றான் உண்ணுகின்றேன் தெள்ளமுதம் உள்ளந்தெளிய தருகின்றான் வள்ளல் நடராயன் மகிழ்ந்தே நம்ம என்னமோ நினைக்கிறோம் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம் பாடுறோம் கேட்கிறோம் அதை பண்றோம் இதை சாதிக்கிறோம் அதை சாதிக்கிறோம் இதை சாதிக்கிறோன்னு அண்ணா ராமலிங்க அடிகள் வள்ளலார் சொல்றார் நான் மனசுல எனக்கு ஒரு எண்ணம் வருதுனாலே எண்ணுகின்றேன்னா அந்த எண்ணங்களை கொடுக்கிறவன் யார் எண்ணங்கள் எண்ணங்கள் எல்லாம் தருகின்றான் சிவபெருமானே எனக்கு அந்த எண்ணத்தை கொடுக்கிறார் உள்ள அந்தர்யாமியா இருக்கார் நான் அப்படி பாடுறேன் இப்படி பாடுறேன் இப்படி பாடுறேன் அப்படின்னா பண்ணுவித்து பாடுகின்றான் அவன் அவன் தான் பாட வைக்கிறான் இங்க பொம்மை மாதிரி நம்ம பப்பட் ஷோல அந்த நூலை கோத்துரி கட்டி ஆட்டுறது தெரியாது நூலும் தெரியாது நூலை ஆட்டுறவனும் தெரியாது அந்த மாதிரிதான் இப்படி அதை ஆடின்னு இருக்கும் தானே அந்த சுந்தரகாண்டம்னா ஹனுமான் அங்கேருந்து குதிச்சு போய் சீத்தை கையில அந்த கணையாழிய பசியதேவி அங்குலி இயக்கம்னு கொடுக்குற மாதிரி இருக்கும் அட பொம்மையே கொடுக்கறதே அப்படின்னு நம்ம நினைப்போம் பொம்மையா கொடுக்கறது அங்க ஒருத்தன் கொடுக்க வைக்கிறான் அந்த மாதிரி அவன் எண்ண வைக்கிறான் நம்ம மனசு என்றது பாட வைக்கிறான் நம்ம பாடுறோம் கேட்க வைக்கிறான் கேட்கறோம் சாப்பிட வைக்கிறான் இல்லாட்டி போட்ட சோறு உள்ள உள்ள இறங்காது உண்ணுகின்றேன்னா தெள் அமுதம் உள்ளம் தெளிய தருகின்றான் சாப்பாடு போடுறவனும் அவன் முழுங்கிறவனும் அவன் சாப்பாடும் அவன் எல்லாம் அவன் அப்போ யாரு வள்ளல் வள்ளலார் வள்ளலார் வள்ளலார்னு எனக்கு பெயர் அவர் சொல்றார் திருவருட்பானு 5818 சாங்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் அவ்வளவு கருத்து தமிழ் தமிழ் தமிழ்னு அடிச்சுக்கிறாளே சிலபஸ்ல இதனா சிலபஸ் ஆக்கணும் உண்மையில அப்போ நமக்கு வினயமும் வரும் எஜுகேஷனும் வரும் கல்வி சாகா கல்வி வரும் நமக்கு என்ன தெரியணுமோ அதுவும் தெரியும் அப்போ ராமலிங்க அடிகளுடைய 5818 வர்சஸ் திருவருட்பா அதை தவிர ப்ரோஸ்ல நிறைய பண்ணிருக்கார் 5818 பாடல்கள் மூலமா ஞான மார்க்கத்தை சொல்றார் வடலூர் வள்ளலார் வடலூர் ஐயா
பிள்ளை பெருமான் ராமலிங்க அடிகள் வெள்ளை துறவி என்றெல்லாம் பெயர். ஆனா இவர் சொல்றார், நானா வள்ளல், நானா வள்ளல், வள்ளல் நடராயன் மகிழ்ந்தீர். அவனே பாட்டையும் கொடுத்து, அவனே பாடையும் பாடவும் வச்சு, அவனே பாட்டின் பொருளாகவும் இருந்து இவ்வளவும் பண்ணிட்டு ரொம்ப நன்னா பாடுறானே ராமலிங்கம் அப்படின்னு எனக்கு சர்டிபிகேட் கொடுக்கறானே, அப்படி சர்டிபிகேட் கொடுக்கற அவர் நடராஜர் அல்லவோ வள்ளலார் இடது பதம் தூக்கியாடும், இடது பதம் தூக்கியாடும், இடது பதம் தூக்கி நடராஜர் இடது பதம் தூக்கி ஆடுற இந்த நடராஜர் அல்லவோ வள்ளல் என்று வள்ளலார், நான் வள்ளல் இல்லை நடராஜர் வள்ளல் என்று ஆறாவது திருமுறையில் இந்த 5818 சொன்னோம் இல்லையா பாக்கள், இதை ஆறு திருமுறையாக பிரிச்சிருக்கா.
ராமலிங்க அடிகள் அப்படி என்ன ஒரு பெரிய மகத்துவம் உடையவர், பெரிய சிவபக்தர், பெரிய முருக பக்தர் ரெண்டுமே. அது மட்டும் இல்லை, ஜீவ காருண்யம் அஹிம்சை என்கின்றத அந்த மார்க்கத்தை போதிச்சு சத்சங்கம் சன்மார்க்கம் இதுலேயே நம்ம இருந்தா டிரான்சண்டல் பிளிஸ் தியானத்தால் ஒருத்தன் நேர சுவாமியை பார்க்க முடியும். சாமி சாமிங்கிறே பார்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தவா இருக்காளே, ராமலிங்க அடிகள் பார்த்துருக்காரு, தன்னுடைய வாழ்நாள்லேயே பார்த்தவாய் வாழலாம். இந்த மகான்களுடைய கதை அப்படியே அள்ளி அள்ளி வாரி வழங்கியிருக்கார். பொதுவாக இவரை ஏன் வள்ளலார்னு சொல்கிறோன்னா, எதை கொடுத்தாலும் போறோன்னு யாருக்குமே தோணாது. 10 ரூபா கொடுத்தா 100 ரூபா கொடுத்துருக்கலாமேன்னு தோணும், 100 ரூபா கொடுத்தா 1000 ரூபா கொடுத்துருக்கலாமேன்னு தோணும், 1000 கொடுத்தா 10000 கொடுத்துருக்கலாமேன்னு தோணும், 1 கோடியே கொடுத்தா கூட 10 கோடி கொடுத்துருக்கலாம். 1 கோடி கொடுக்குற அளவுக்கு இவனுக்கிட்ட பைசா இருக்குன்னா அவன் இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாமோ இல்லையோ அப்படின்னு பேசுவான். பேசுறவனுக்கு எது வேணா இப்படி கேட்டுட்டே இருப்பான். அதே மாதிரிதான் நிலம் நீச்சு எல்லாமே. ஆனா போரும்னே தோணாது இல்லையா, ஒண்ணு மட்டும் எதை கொடுத்தாலும் வள்ளல் சார் அவர் அப்படின்னு சொல்லவே மாட்டா. ஆனா இவர் ஏன் இவருக்கு வள்ளலார்னு பேர்னா, ஞானத்தை வாரி வாரி வழங்கிட்டார். எதுவா இருந்தாலும் ஜனங்கள் மனிதர்கள் திருப்தி பட மாட்டா, மனித இயல்பு. நிலமா இருக்கட்டும், பொண்ணா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், ஆனா ஞானத்தை சவணமங்கலம் ஸ்ரீமதாத்தம் புவி கிருணந்தி ஏ பூரிதா ஜனாஹா என்று கோபிகா கீதத்துல ஒரு ஸ்லோகத்துல இருக்கு. ஸ்ரவணமங்கலம் ஸ்ரீமதாத்தம் புவி கிருணந்தி, புவியில உலகத்துல யாரு ஞான மார்க்கத்தை உபதேசிக்கிறார்களோ அவர்களே வள்ளல், பூரிதா ஜனாஹா. அதனால இவர் ஞான மார்க்கத்தையே சொல்லி ஒன்னால கடவுளை பார்க்க முடியும்பா, நான் காட்டுறேன் அப்படிங்கிறார். நான் காட்டுறேன் என்னுடைய மார்க்கத்தை ஃபாலோ பண்ணினா உன்னால் பார்க்க முடியும். அந்த மாதிரி தான் தியாகராஜ சுவாமி எல்லாருமே பார்த்தவா தானே, பால கனகமய சேலா புரந்தரதாசர் விட்டல என்னை பார்த்து பாடினது தானே எல்லாமே. இதெல்லாம் கீர்த்தனம் இல்லை, சும்மா நம்ம பாடுற கீர்த்தனம் இல்லை. கமாஸ் செட்டு ராகம், கமாஸ் செட்டு ஆதி தாளம், அந்த மாதிரி இல்லை. இது எல்லாமே நேர நேர நடராஜரோட பேசின பேச்சு. அப்பா நீ பண்ணுற, நீ பாட வைக்கிற, நீ என்ன வைக்கிற அப்படின்னா, நம்ம எப்படி பக்கத்தாத்து மாமாட்ட பேசுவோமோ, அந்த காலத்துலலாம் பக்கத்தாத்து மாமாட்ட நல்ல ரிலேஷன்ஷிப் இருப்போம். இப்போ எனக்கு தெரியல, அதை பற்றி தெரியல. யார் உள்ளேயே பேசிக்க மாட்டேங்கிறாளாம், ஆத்துக்குள்ளேயே மெசேஜ் தான், அந்த ரூம்லேருந்து இந்த ரூம், ப்ளீஸ் கம் அண்ட் ஹாவ் யுவர் டின்னர் அப்படின்னு இங்கேருந்து அங்கே அந்த மாதிரி ஆயிடுத்து. யாரோ எங்கேயோ வெளியிலேருந்து பண்ணுறான்னு பார்த்தா ரூம்குள்ளேயே, இந்த ரூம்லேருந்து அந்த ரூம்க்கு. இன்னும் காலம் போக போகிறதுல என்ன ஆக போகிறதோ தெரியல. இன்னும் 2-3 வருஷம் இனிமேல் யாருமே கண்ணை பார்த்தே பேச மாட்டா யாருமே. அப்படி புதுசாக கல்யாணம் ஆன பொண்ணு மாதிரி குனிஞ்சதில் நிமிராதவா தான் எல்லாருமே. அப்படி ஆயிடும் எல்லாம் குனிஞ்சது. வீட்டுக்கு வந்தாலே யாருமே இப்படி வாங்கோ அப்படின்னு சொல்கிறதில்ல. வாங்கோ, என்ன என்ன விஷயம் உங்களுக்கு, ஏதாவது நான் பண்ணி தரணுமா? வந்தவர் யாருனே தெரியல, அயன்காரன் வந்திருக்கான் கடைசியாக. தலையை தூக்கி பார்த்தானா தெரியும் அயன்காரனா பால்காரனா, அவன் என்ன காரன்னே தெரியாது. வந்திருக்கிறவர் சம்பந்தியா, சம்பந்திக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட், அயன்காரனுக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட், பால்காரனுக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட். ட்ரீட்மெண்ட் எதுனா பூஜை ரூம்ல செல்போன் தான் இருக்கு மொத்தமே. அந்த மாதிரி ஆயிடுது இல்லையா. இது வந்து வேடிக்கையா இருக்கே தவிர, இந்தியன்ஸ் ஆர் த வேர்ஸ்ட் அடிக்டட் டு இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் வந்திருக்கு. ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாம் அவ எல்லாமே கண்டுபிடிச்சிடுவா, விக்டிம்ஸ் வந்து இந்தியன்ஸ் தான், எல்லாமே அவ கண்டுபிடிச்சிட்டு வெளியில கொடுத்துருவா. அதை எப்படி மாயையில மாட்டிக்காம அவ இருந்துடுறான்னு தெரியல. இந்த மாயையான பொருள் எல்லாம் கண்டுபிடிச்சி நமக்கு கொடுத்துருவா, நம்ம மாட்டின் முழிப்போம். அப்புறம் அவனே ஒரு ரிசர்ச் பேப்பர் பப்ளிஷ் பண்ணுவான், வி ஹாவ் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ், நீங்கள் எல்லாரும் வந்து சேர்ந்துக்கோங்க அப்படின்னோடனே நம்ம எல்லாரும் சேர்ந்துட்டு, எல்லாரும் ஒன்றும் இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சியை பாருங்கோ, சிரிங்கோ, கை தட்டுங்கோ அப்படின்னோடனே எல்லாருமா. அப்போ தான் கைன்னு ஒன்று இருக்கே தட்டர். முதல் ரொம்ப நாள் கேச்சு கிளாப்ஸ் காதில் சத்தம் கேட்டுதா, எனக்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸ்க்ரீன் திறந்த உடனே கிளாப்ஸ் சத்தம் கேட்ட உடனே, என்னடா அது, 10 மனுஷாளுக்கு முன்னாடி நம்ம பேச போகிறோமா பாட போகிறோமா, பயமா இருக்கே அப்படின்னு. அந்த மாதிரி ஏன்னா மனுஷாளுக்கு மனுஷால் பயம் வந்துடும், பேசி பழகினா தானே. அந்த மாதிரி எல்லாமே போயிடும். அது 1000,000,000 பேருக்கு முன்னாடி நான் பேசியிருக்கேன், எதில் என்ன இன்டர்நெட்டில் ஒருத்தருக்கு முன்னாடி கணவன் மனைவிட்ட பேச மாட்டேங்கிறான் ஆற்றுல, அந்த மாதிரி ஆகிட போகிறது. அதனால ராமலிங்க அடிகள்கிட்ட வருவோம். இப்போது பூரிதா ஜனாகா ஞான மார்க்கத்தை
உண்மையில சாந்தியா இருக்கிற மார்க்கத்தை, பிரேமையா இருக்கிற மார்க்கத்தை சொல்லி கொடுத்தவர் இவர். ராமையா என்கின்ற கணக்கு பிள்ளை, ராமையா பிள்ளை, ராமையா பிள்ளைன்னு ஒருத்தர். அந்த ராமையா கணக்கு பிள்ளை வந்து மருதூருங்கிற சிதம்பரம் பக்கத்துல, அதனாலதான் இப்போ இடது பதம் தூக்கி பாடினோம் இல்லையா, சிதம்பரம் பக்கத்துல நடக்கிற கதை இந்த கதை. சிதம்பரம் பக்கத்துல மருதூர், மருதூர் என்கின்ற ஊர், இங்கயா இங்கதான் இந்த ராமையா பிள்ளைங்கிற கணக்கு பிள்ளை. அந்த அந்த கிராமத்துல எல்லாம் ஒரு கணக்கு பிள்ளை, ரெண்டு கணக்கு பிள்ளை தான் இருப்பா. அந்த கிராமத்துக்கு பூரா அக்கௌண்ட்ஸ் அவ தான் எழுதி தருவா, உண்மையா அக்கௌண்ட்ஸ் எழுதி தருவா, போய் கணக்கு கிடையாது. ரொம்ப பரிசுத்தமான உள்ளமுடையவர் இவருக்கு. ஒரே ஆசைதான், சித்தசபேஷனை சிதம்பர நடராஜரை போய் அடிக்கடி பார்க்கணும். இடது பதத்தை தூக்கி ஆடுறாரே, கலீர் கலீர்னு ஆடுறாரே, பளிர் பளிர்னு அந்த ஆபரணங்கள்லாம் மின்றதே, அந்த தில்லை அம்பலவாணனை பார்க்கணும் பார்க்கணும்னு ஒரே ஆசை. மற்றபடி அவர் யார வீட்டுக்கு வந்தாலும் அழைச்சி அதிதி சத்காரம், அதுக்காக தான் இதுக்கு முன்னாடி ஒரு பீடிகை போட்டோம். உள்ள யாரு வந்தாலும் அவளை கூப்பிட்டு சாப்பாடு போடுவார் சிவனடியார்கள்லாம். அதனால விரும்பி விரும்பி ராமையா வீட்டு ராமையா பிள்ளை பிள்ளையனுடைய வீடு எங்க, கணக்கு பிள்ளை வீடு எங்கன்னு தேடி தேடி இங்க வருவாளாம். இவர் என்ன பண்ணினார், இல்லறம்தான் நல்லறம்னு சொல்லப்பட்டிருக்கு எல்லாத்துலயுமே திருக்குறள்லயும். கிரகஸ்தாசிரமம் கல்யாணம் பண்ணிண்டாதான் உத்தர் வந்தா, ஒரு சன்னியாசிக்கும் கிரகஸ்தன் தான் சாப்பாடு போடுவான், பிரம்மச்சாரிக்கும் கிரகஸ்தன் தான் சாப்பாடு போடுவான். அந்த காலத்துல எல்லா ஆசிரமங்களும், அதாவது ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப், அப்பா அம்மாவை பார்த்துக்கணும்னாலும் அந்த கிருஹிணி பார்த்துக்கணும், குழந்தைகளை பார்த்துக்கணும்னாலும் கிருஹிணி பார்த்துக்கணும், அதனால மனைவி வேணுமே அப்படின்னு நினைச்சேன். இது எதுவுமே இப்போ பொருந்தாது இந்த கதை, ஏன்னா அப்பா அம்மாவும் ஓல்டேஜ் சென்டர், குழந்தைகள்லாமும் க்ரெஷ்ஷு, அந்த கிருஹிணி ஆற்றுல இருக்க மாட்டா, வீடு பூட்டி தான் இருக்கும். இருந்தாலும் இது அந்த காலத்தில் 19th century கதை அப்படின்னு முதல்ல சொல்லிடணும் போல இருக்கு. அதிதி சத்காரம் அப்படின்னு பண்ணுறதுக்காக கல்யாணம் பண்ணிட்டார். முதல் மனைவி இறந்து போயிட்டார், மறுபடியும் கல்யாணம் பண்ணிட்டார், ஏன்னா அதிதி சத்காரம் சிவனடியார்களுக்கெல்லாம் சமைச்சு போடணுமே அப்படின்னு. ரெண்டாவது செத்து போயிட்டா, காலம் ஆயிட்டா. மூணாவது கல்யாணம் பண்ணிட்டார், எல்லாருக்கும் போடணும், சாப்பாடு போடணுங்கிற ஆசையினாலேயே தர்மத்துக்காக பத்தினி, அவளும் போயிட்டா. நாலு, அஞ்சு, அஞ்சு பேரும் போனதும், இது என்னது, நான் சிவனடியார்களுக்கு சாப்பாடு போடணும்னு ஆசைப்படுறேன், இது ஒரு தப்பா, என்னது, நான் எத்தனை பேரை கல்யாணம் பண்ணிட்டாலும் எல்லாருமே போயிடுறாளே, அத்தனை பேரும் ஆசையா சமைச்சு போடுறேன் வந்திருக்காளே, அஞ்சு பேர் வந்து அத்தனை பேரும், இது என்ன பிராரப்தமா, பிராரப்த மீட்லுண்ட ஒரு பனிலேது நீ உண்ட ஒரு பிராரப்த மீட்லுண்ட ஒரு பனிலேது நீ உண்ட ஸ்வராவளி அப்படின்னு இந்த ராகத்துக்கு பேர் தியாகராஜ சுவாமி கீர்த்தனம். பிராரப்தம்ங்கிறது யாருமே அனுபவிச்சே ஆகணும். இன்னாருக்கு இன்னார் பிராரப்தம், துக்க பிராரப்தம், சுக பிராரப்தம், எல்லாருக்கும் சேர்ந்து, வேர்ல்டு முழுக்க சேர்ந்து ஒரு பிராரப்தம், அந்த நேச்சுரல் கெலாமிட்டிஸ். அப்புறம் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக அந்த ஸ்டேட் வைஸ் ஒரு பிராரப்தம், அது நமக்கு தனி பிராரப்தம். அதுக்கப்புறம் ஒரு தனித்தனியே இண்டிவிஜுவலாக அவாளுக்கு, அந்தந்த மனுஷியாளுக்கு என்னென்ன சுக பிராரப்தமோ துக்க பிராரப்தமோ அவளுடைய லைஃப், அதுக்கு அசோசியேட்டடாக இருக்கிற பீப்புளுக்கும் அந்த கர்மாவை அனுபவிச்சு தான் ஆகணும். அதனால என்னன்னு புரியலேங்கும்போது பொன்னேரி
அப்படிங்கிற கிராமத்திலேருந்து சின்னம்மா அப்படிங்கிற அவள் தானே வந்து சிவனடியார்களுக்கெல்லாம் எனக்கு அமுது படைக்கணும், அமுது படைக்கணும்னா எனக்கு சாப்பாடு போடணும்னு ஆசை, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்தா பொன்னேரியிலேருந்து சின்னம்மையை இந்த ராமையா பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டார். சின்னம்மான்னு ஸ்ரீதேவின்னு அர்த்தம், ஜேஷ்டாங்கிறவோ அவள் வேற, இளையவள் தான் ஸ்ரீதேவி தாயார். அவளும் சிவகாம சுந்தரி சமயத்தை நடராஜர் இடத்துல அளவள் கடந்த பக்தி உடையவள். தினமும் ஒரு சிவ யோகி வருவார், அவருக்கு சாப்பாடு போடுவார், இந்த மாதிரி தினமுமே நடக்கும். இவர் கணக்கு பிள்ளை வந்து எப்பயாவது பக்கத்தில் போய் போதிப்பார் ஞான மார்க்கத்தெல்லாம். அதனால தான் இவருக்கே ராமலிங்க அடிகள் பிறந்திருக்கார். தசரத்திற்கு ஏற்ற ராமர், ராமருக்கு ஏற்ற தசரத்ங்கிற மாதிரி. அப்போ ஒரு சமயம் பக்கத்து கிராமத்துக்கு போயிருக்கார் சில பாடங்கள்லாம் போதிக்கலாம்னு. ஒரு சிவ யோகி வந்தார், நல்ல பசி, கோடை வெயில், கொளுத்துற வெயில். அந்த சமயத்தில் இந்த சின்னம்மா ஆத்து வாசல்ல வந்து, அம்மா பசியா இருக்குமா, காதையே அடைக்கிறது, சாப்பிட ஏதாவது கிடைக்குமா அப்படின்னதும் மெனக்கட்டி காத்துன்னு இருக்காளே, ஒவ்வொருத்தருக்கும் உள்ள அழைச்சி அழைச்சி அப்படி போடுவாளாம். எல்லாருமே சொல்றா இல்லையா, புரந்தரதாசரும் தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானவமாடுவராகி ராகி தந்தீரோ பிக்ஷகே ராகி தந்தீரோ, அன்னதானவமாடுவராகி. இப்படி ராமையா பிள்ளை வீட்டில் இல்லை, அவர் பக்கத்து கிராமத்துக்கு போயிருக்கார், நீங்கள் வரணும், இந்த மாதிரி எனக்கு சத்சங்கம் கிடைக்கிறதே, சன்மார்க்கம் கிடைக்கிறதே, இந்த சன்மார்க்கம் கிடைச்சிருக்கிறதே, நான் பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கேன் என்று கொண்டாடி சாப்பாடு போடுறா. சாப்பாடு சாப்பிட்டு வயிறு மட்டும் நிறையலை, அவளை பார்த்து மனசும் நிறைஞ்சு அவளுக்கு விபூதி பிரசாதம் கொடுத்து, ஒரு சிவ யோகி உனக்கு குழந்தையாக பிறக்க போகிறாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். அப்படிதான் தியாகராஜ சுவாமியுடைய அவதாரமோ ஷியாமா சாஸ்திரி அவதாரமோ எல்லாமே முன்னாடியே வாக்கு. திருவாரூர் தியாகராஜர் ராமபிரம்மத்தினுடைய கனவுல வந்து வால்மீகி மகரிஷி அம்சமாக மற்றொரு குழந்தை உனக்கு பிறப்பான், அதனால்தான் தியாகராஜன்னே பேர் வச்சா. ஷியாமா சாஸ்திரியும் அப்படிதான், சமாராதனை நடந்துட்டு இருக்கு, சனிக்கிழமை சமாராதனை. அப்போ அடுத்த வருஷம் சித்திர மாசம் உனக்கு ஒரு மகாபக்தன் பிறக்க போறான் அப்படின்னு அந்த அம்மாளுக்கு ஷியாமா சாஸ்திரியனுடைய அம்மாட்ட சொல்றார். சமாராதன போது ஸ்ரீனிவாசரே ஆவிர் பவிச்சு சொல்றார், எல்லாமே அப்படிதான், கிருத்திகா நட்சத்திரத்துல உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அதே மாதிரி இவர் விபூதியை கொடுத்து உனக்கு எல்லா ஜனங்களுக்கும் சன்மார்க்கத்தை காட்டக்கூடிய அப்பேற்பட்ட ஒரு குழந்தை பிறக்க போறான், துர்மார்க்கத்தை நீக்கி சன்மார்க்கத்தை காட்டக்கூடிய அந்த குழந்தை துன்மார்க்கம் எல்லாம் தொலைத்து விட்டேன், துன்மார்க்கம் எல்லாம் தொலைத்து விட்டேன், சுத்த சிவ சன்மார்க்க சங்கம் துன்மார்க்கம் எல்லாம் தொலைத்து விட்டேன், துன்மார்க்கம் எல்லாம் தொலைத்து விட்டேன், சுத்த சிவ சன்மார்க்க சங்கம் தலைப்பட்டேன், மார்க்கம் நன்மார்க்கம் என் மார்க்கம் நன்மார்க்கம் நன்மார்க்கம் என் மார்க்கம் நன்மார்க்கம் மார்க்கம் நன்மார்க்கம் என்றே வாநாட்டார் புகழ்கின்றார், சன்மார்க்க சங்கம் சன்மார்க்க
அவருடைய திருவருட்பாதான். துன்மார்க்கம் தொலைத்து சன்மார்க்கத்தை எனக்கு காட்டினான் ஈஸ்வரன், அந்த சன்மார்க்கத்தையே நான் எல்லாருக்கும் காட்டுறேன் அப்படின்னு இந்த சிவயோகி அதான் சொல்றார். இந்த விபூதி பிரசாதத்தை வச்சுக்கோமா, சன்மார்க்கத்தை உலகத்
உலகம் பூரா காட்டக்கூடிய ஒரு குழந்தை சிவயோகியே உனக்கு பிறக்க போறார் அப்படின்னதும் சந்தோஷம் அவளுக்கு. இந்த ராமையா பிள்ளை வந்ததும் அவர்கிட்ட இந்த விபூதி பிரசாதத்தை கொடுத்து இந்த மாதிரி நமக்கு ஒரு குழந்தை பிறக்க போறதுன்னு சொன்னா, ஏன் அதுக்கு முன்னாடி அவள் குழந்தைகள் கிடையாதானா? உண்டு. சபாபதி, பரசுராமன், உண்ணாமுல, சுந்தர அம்மாள்னு நாலு குழந்தைகள், ரெண்டு பெண் ரெண்டு பிள்ளைகள், நாலு குழந்தைகள் ஏற்கனவே உண்டு. இவர்கிட்ட இந்த விஷயத்த ஒருத்தர் வந்தார், ஒரு சிவனடியார் வந்தார், கொட்ட கொட்டையா ருத்ராட்சம் போட்டுன்னு பட்டப்பட்டையா விபூதியெல்லாம் எட்டுண்டு விபூதி கொடுத்தார். நமக்கு இந்த மாதிரி குழந்தை பிறக்க போறாருன்னு சொன்னதும் அவர் சந்தோஷப்பட்டார். ஏன்னா அவரும் மதிக்கிறவர். இல்லாத போனா எவனோ விபூதி கொடுத்தா பரதேசிவி கொடுக்குற விபூதி எல்லாம் வாங்கிண்டு அப்படின்னு சொல்லல. அந்த விபூதி பிரசாதத்தை ஜாகிரதையா வாங்கி வாயில போட்டுண்டு அதை நெத்தியில எட்டுண்டதும், என்னை போல் ஒரு புத்திரன் சிவயோகி பிறப்பான்னா சொல்லியிருக்கார். அப்படியே அதே மாதிரி ஆச்சரியமான ஒரு தங்க ரேக்குக்கு ஒரு குழந்தை 5th October 1823 கதை தான் இது. 1823 5th October சிதம்பரம் பக்கத்திலே மருதூர் தானே அவ ஊர்னு சொன்னோம். அந்த மருதூர் மாலை பொழுதுல இந்த மாதிரி ஒரு மாலை பொழுது, இன்னைக்கு 5th December 5th October 1823 மருதூர்ல சாக்ஷாத் முருகனே அவதாரம் பண்ணினா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஆச்சரியமான தங்க ரேக்குக்கு ஒரு குழந்தை, அன்பே வடிவமா இருக்கக்கூடிய அருள் பால் தன்னை அருந்தி பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்றார். அருட்பா அப்படின்னா என்ன? அருள் பால். அந்த ஞான சம்பந்தர் எப்படி அருள் பால் பருகினாரோ அத போல அருள் பாக்களை கொடுக்கக்கூடிய இவர் பொறக்கல பொறப்பட்டார். உற்சவர் எப்படி பொறப்ப, கபாலீஸ்வரர்னா மூலவர் உள்ள இருப்பார், உற்சவர் புறப்படுவார் இல்லையா, அந்த மாதிரி பொறக்கல புறப்பட்டார் அப்படின்னு சொல்லுவா. மகான்கள்லாம் புறப்பாடு மாதிரி ஜாம் ஜாம் ஜாம்னு சன்மார்க்கத்தை காட்டுறதுக்காக கடைசி குட்டி ராமையா பிள்ளையனுடைய கடைசி குட்டி செல்ல புள்ள ராமலிங்கம் என்றே பெயர் வச்சு 5 மாசம்தான் ஆறுது குழந்தைக்கு. இன்னும் தலை தான் இப்போ நின்று இருக்கு. நம்ம நினைப்போம் இல்லையா, ஓஹோ இவாள்லாம் ரொம்ப வயசாகி அதுக்கப்புறம் 30 வயசு 40 வயசு ஆகி அப்புறம் கதை அது வரைக்கும் போகி இப்போதான் 5 மாச குழந்தைக்கே கதை வந்திருக்கு. இவாளுடைய கதையெல்லாம் துளசிலாம் அது முளைக்கும் போது துளிர் விடும் போதே கம்முன்னு வாசனை அடிக்கும் அந்த மாதிரி 5 மாச குழந்தை. அப்போ இவருடைய இஷ்ட தெய்வம் தில்லை அம்பலவாணன் தானே, சித்தபேசர் தானே, நடராஜர். அந்த 5 மாச குழந்தை தலை கூட சரியா நிக்கல, அப்படி ஆயிடுச்சுன்னு போய் நடராஜரை பாரு பாரு அப்படிதான் அந்த காலத்து அம்மாலாம் கோவிந்தா போடு கோவிந்தா போடு அப்படிம்பா, ஏழுமலையானுக்கு கோவிந்தா அப்படின்னு ரெண்டு கையும் வச்சு இப்படி. இப்போதான் அந்த சாப்பாடு ஊட்டும் போது முத கொண்டு இதை கன்னை ஷூட் பண்ணி ஊட்டுறா. இப்போ பார்த்தேன் சமீபத்தில் ஏர்போர்ட்ல இப்படி ஷூட் பண்ணது, தட்டினா அது ஷூட் ஆறுது, அப்புறம் ஆ காமின உடனே அது ஆனு காமிக்கிறது, அது ஷூட் பண்ற வரைக்கும் ஆ காமிக்க மாட்டேங்கிறது. யாரையாவது ஷூட் பண்ணாதான் இனிமே அது சாப்பிடும் போல இருக்கு, அந்த மாதிரி அது பழகி அது. இவா வந்து இவா காமிக்கிற பழகின விதமே வேற இல்லையா, கபாலீஸ்வரர் பாரு கற்பகாம்பால பாரு எப்படி இருக்கா பார் அப்படின்னு தானே நம்ம அம்மா எல்லாம் நம்மளை பழக்குவா. ராத்திரி 2 மணிக்கு எழுப்புவா அம்மா, என்னம்மா ராத்திரி 2 மணிக்கு எழுப்புறான், ரிஷப வாகனம் கபாலீஸ்வரர், ராத்திரி 2 மணிக்கு தான் கபாலீஸ்வரர் ரிஷப வாகனத்துல வரணுமா, ஒரு காத்தால 6 மணிக்கு வரக்கூடாதா அப்படின்னு சின்ன வயசுல நமக்கு தோணும். ஆனா அப்படி நம்மளை அடிச்சு எழுப்பி வளர்த்தது தான் இன்னைக்கு ஏதோ ஒரு ஸ்வல்பம் ஒரு 0.0001% வருதுன்னா அது அம்மா அப்பாட்டேந்து வருது, போட்ட பிச்சை, நம்மளோட அப்பா அம்மா போட்ட பிச்சை. அத போனா எதுக்குமா ராத்திரி 2 மணிக்கு ரிஷபவானான்னு எழுப்புற அப்படின்னு நம்மளாம் கேட்கவும் மாட்டோம், அவ விடவும் மாட்டா, போய் பாரு அதிகார நந்தி பாரு பாரு அப்படின்னு நமக்கு காண்பிச்சு கொடுத்து. அதே மாதிரி ஏதோ ஒரு குழந்தை 5 மாச குழந்தை அழருது, 5 மாச ராமலிங்க அடிகள் தான் வந்திருக்காரோ என்னமோ, 5 மாச குழந்தை அங்க சித்தபேசர இப்படி பார்த்தா அப்போதான் தீபாராதனை, அப்பைய தீட்சிதர் அந்த காலத்துல இருந்தா தீபாராதனை எடுத்தாருன்னு சொல்லுவா, அதுக்கு ஆத்தென்டிக்கா ரெஃபரன்ஸ் தெரியல, இருந்தாலும் ஒரு பெரிய மகாத்மா தீபாராதனை பண்ணிட்டு அப்படி காண்பிக்கிறார். அப்படி காண்பிச்சாரோ இல்லையோ அந்த குழந்தை சாதாரண குழந்தை இல்லையே, இப்படி மேனி சிலிர்க்கிறது அந்த 5 மாச குழந்தைக்கு. இப்படி சிதம்பர தரிசனம்னா அது ஏதோ ஒரு குழந்தை பாக்குற மாதிரி பார்க்கல, அந்த ஜோதியையே பாக்குறது, அவருடைய லைஃப் டைம் கோல் லைஃப் டைம் கொள்கையே அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை
அதுக்கு வித்து ஆரம்பம் அஞ்சாவது மாதம் அருட்பெரும் ஜோதி. அந்த ஜோதி அப்படி பார்த்ததும் இப்படி பார்க்குறார், அவரே சொல்லிக்கிறார் பிற்காலத்தில், அப்படி குழந்தையா இருக்கும்போது அந்த ஜோதியை நான் பார்த்தேன், எனக்கு சிதம்பர தரிசனம் அங்கேயே மெய்ஞான தரிசனம் ஆயிடுது, உண்மை புரிஞ்சிருத்து, சம்சாரம்னா என்னன்னு தெரிஞ்சிருத்து, அஞ்சு மாச குழந்தையான எனக்கு எழுத படிக்க தெரியாத எனக்கு மெய்ஞான தரிசனம். மெய்ஞான ஒன்றே சிவம் என்றுணர்ந்தே, ஒன்றே சிவம் என்றுணர்ந்தே பெற்றேன், நிலை பெற்றேன், மெய்ஞான நிலை பெற்றேன், நன்றே மெய் சித்தியெல்லாம் பெற்றேன், சித்தியெல்லாம் பெற்றேன், சித்தியெல்லாம் பெற்றேன் மெய். ஒன்றே சிவம், ஒன்றே சிவம், ஒன்றே சிவம், ஒன்றே சிவம் என்று உணர்ந்தேன், உணர்ந்தே உணர்ந்து ஆங்கு நின்றே மெய்ஞான நிலை பெற்றேன், நன்றே மெய் சித்தியெல்லாம் பெற்றேன், திருகம்பலத்தாடி ஆடி அம்பலத்து ஆடி, திருகம்பலத்து ஆடி பக்தியெல்லாம் பெற்ற பலன், பக்திகளாம் பெற்ற பலன், பக்திகளாம் அம்பலத்து ஆடி திரு அம்பலத்து ஆடும் தெய்வோ நீகருள்வாய், இடது பாதம் தூக்கி ஆடும் தெய்வோ நீகருள்வாய், இடது பாதம் தூக்கி ஆடும் தெய்வோ நடமாயாடும் வீடும்
கம்பளத்தாடி ஒன்றே சிவம் நின்றே மெய் ஞானம் நின்றே மெய் ஞான நிலையே பெற்றே மெய் ஞான அஞ்சு மாச குழந்தை மெய்ஞான நிலை பெற்றேன். அந்த ஜோதிய பார்த்ததுமே தூக்கி தூக்கி வாரி போடுறது இவருக்கு. இந்த குழந்தைக்கு கரு கருன்னு விழிகள் குரு குருன்னு பார்க்கறது, இந்த ஜோதியையே பார்க்கறது. அருப்பெருஞ்சோதி அது, மெய்ஞானத்தை கொடுத்த ஜோதி. திரும்பி வந்துடுது. ஒரு வருஷம்தான் கிட்டத்தட்ட, 1823 பிறந்தாருன்னு சொன்னோமா, 1824 ராமையா பிள்ளை காலம் ஆயிட்டார். ஏன்னா அஞ்சாவது பிள்ளையா தானே இவர் பிறந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி அஞ்சு மனைவி வேற காலம் ஆயிருக்கா, அதனால அவருக்கு வயசாயிடுத்து. 1824 இவருடைய அப்பா ராமையா பிள்ளை காலம் ஆயிட்டார். அப்போ பொன்னேரிக்கு, பொன்னேரியிலேருந்தான் இந்த சின்னம்மா வந்திருந்தான்னு சொன்னோம். அந்த கிராமத்திலேயே பாட்டி வீடு, எல்லாருமா இங்கே போய் பாட்டி வீடில் சில நாள் தங்கியிருக்கா. அப்போதான் இவருடைய அண்ணா சபாபதி என்கின்றவர் காஞ்சிபுரம் போய் ஒரு முதலியார் இடத்துல தமிழ் பயின்று வரார். இவர் இவ்வளவு தமிழ் பயிற்சி எப்படி இந்த அருட்பாக்கள் எல்லாம் இவ்வளவு கொடுக்க முடியும்? இவருக்கு ஒரு விதத்தில் இவர் அண்ணாவே குருன்னு சொல்லலாம். இந்த காஞ்சிபுரம் போய் தமிழ் பயின்றார் இவருடைய அண்ணா சபாபதி. அதுக்கப்புறம்தான் சென்னை வந்தா, மெட்ராஸ் வந்துட்டா. சென்னையில் இருந்தாரா ராமலிங்க அடிகள்னு? ஆமாம், நிறைய பேருக்கு தெரியாது. சென்னைங்கிறது இப்போ வேணா இப்படி இருக்கு, அது பெரிய க்ஷேத்திரம். சென்னைங்கிறது திருவல்லிக்கேணி மயிலாப்பூர் எல்லாமே பெரிய க்ஷேத்திரம் தானே, பெரிய பெரிய மகான்கள்லாம் இருந்து. இங்கே செவன் வெல்ஸ் ஏரியான்னு சொல்கிறா இல்லையா, பாரிஸ் கார்னரில் ஏழு கிணறு விட்டம், ஏழு கிணறு வட்டம்னு சொல்லுவா. ஏழு கிணறுங்கிறது செவன் வெல்ஸ் ஏரியா, பாரிஸ் கார்னரில் வீராசாமி பிள்ளை தெரு, இப்போ வந்து வள்ளலார் தெருன்னே பேர் வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அந்த வீராசாமி பிள்ளை தெருவில் தான் அவ எல்லாருமே மாறினா சபாபதி. அவ அண்ணாக்கு கல்யாணமும் ஆயிடுத்து, மன்னி வந்துட்டா. அண்ணா மன்னி ராமலிங்க அடிகள் இங்கே சென்னையில் இருக்கார். சென்னையில் இப்போ அவருக்கு அஞ்சு வயசு ஆயிடுத்து. அண்ணா சபாபதி நினைக்கிறார், அஞ்சு வயசு ஆயிடுதே படிக்கணுமே, குழந்தை படிக்கணுமே. அந்த காலத்தில் அஞ்சு வயசு ஆயிடுத்துனாதான் கவலைப்படுவா. இப்போல்லாம் பிறந்ததுமே ரெண்டு மாதத்துலேயே ஸ்கூலில் போட்டுடுறா இல்லையா, ரெண்டு மாதத்துலேயே தவழறது முதற்கொண்டு ஒர்க் ஷாப், தவழறதுக்கு ஒர்க் ஷாப், நடக்கிறதுக்கு ஒர்க் ஷாப், அப்புறம் சாப்பிட்றதுக்கு ஒர்க் ஷாப், இன்னும் என்ன என்ன. இனிமேல் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இவா போய் கிண்டர் கார்டனில் உட்காந்துருவாளா என்னன்னு தெரியல. இனிமேல் ஸ்கூலில் தான் இனிமேல் டெலிவரி ஹவுஸே அது தெரியல. இனிமேல் அப்பா அஞ்சு வயசில் தான் படிக்க வைப்பா. பள்ளிக்கூடம் படிக்கணும்னா இவர் படிக்க மாட்டேங்கிறார். ஏன்னா படிக்கிறதுக்கு என்ன இருக்குங்கிறார். இவர் இனிமேல் என்ன படிக்கணும்? அஞ்சு மாதத்துலேயே என்ன தெரியணுமோ தெரிஞ்சிருச்சு. அதனால் சென்னையில் இங்கேயே கந்தகோட்டம்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா, கந்தசுவாமி கோவில், முருகன் கோவில், அந்த கந்தகோட்டத்திலேயே போய் இவர் ஸ்கூலுக்கும் போக மாட்டாராம், வீட்லேயும் இருக்க மாட்டார். ஏன்னா வீட்டில் இருந்தாலும் படி படி படியும்பா, ஸ்கூலுக்கு போனாலும் படி படி படியும்பா, வா சொல்லி கொடுக்குற படிப்பே வேற, நம்மளை நம்மளுடைய கல்ச்சரையே நம்மளுடைய வரலாற்றையே மறக்கடிக்கிற படிப்பது. இவரும் நம்ம சாகா கல்வி படிக்கணும்னு நினைக்கிறார். அதனால இவாள்லாம் தேடுவா, தம்பியை காணுமே 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 காணுமேன்னு தேடினா பார்த்தா கந்தகோட்டத்தில் உட்காண்டிருப்பார், முருகனுடைய கோவிலில் உட்காண்டிருப்பார். இவர் பாட்டுக்கு இவர் உண்டு, முருகன் உண்டு, முருகன் உண்டு, இவர் உண்டுன்னு நிஷ்கவலையாக உட்காண்டிருப்பார். இந்த அண்ணாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடுத்து. என்ன உன்னை ஸ்கூலில் சேர்த்து படிக்க வச்சா, என்னடா பண்ணுற, இங்கேயும் படிக்கிறது இல்லை, ஸ்கூலில் கேட்டால் ஸ்கூலுக்கும் வருதில்லைங்கிறா, எங்கே போயின்னு இருக்க நீ? அப்போ தான் இவர் கேட்குறார், நான் படிக்க வேண்டியது என்ன அண்ணா? நீங்கள் நீங்கள் சொல்லுங்கோ, நான் படிக்க வேண்டியது என்ன? நீங்கள் நீங்கள் சொல்கிறத நான் செய்கிறேன். அப்போ தான் இவர் சொல்கிறார், நான் என்ன படிக்கணுங்கிற ஆசையை நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன், நீங்கள் அதை என்ன பூர்த்தி பண்ண முடியுமா பாருங்கோ. சாகாத கல்வி தரம் அறிதல் வேண்டும், சாகாத கல்வி தரம் அறிதல் வேண்டும் என்றும், வேகாத கால் உணர்தல் வேண்டும் என்றும், உடன் சாகா தலை அறிதல் வேண்டும், தனி அருளால் உண்மை நிலை அடைதல் வேண்டும், உண்மை நிலை அடைதல் வேண்டும், உண்மை நிலை அடைதல் வேண்டும். நிலத்து இந்த கல்வியை உங்களால் கொடுக்க முடியுமா? சாகாத கல்வி தரம் இதெல்லாம் ஆறாம் திருமுறை,
அப்படிங்கிற ரொம்ப ஃபேமஸ் அந்த ஆறாம் திருமுறை. ஆறு திருமுறையா பிரிச்சிருக்கா இல்லையா? ஒவ்வொரு திருமுறையில ஒன்னு ஒண்ணு இருக்கும். அதாவது முதல் திருமுறையில பார்த்தானா, திருவடி புகழ்ச்சி, விண்ணப்ப கலி வெண்பா, நெஞ்சு அறிவுறுத்தல், சிவநேச வெண்பா, மகாதேவ மாலை, திருவருள் முறையீடு, வடிவுடை மாணிக்க மாலை, இங்கித மாலை, இதெல்லாம் முதல் திருமுறையில இருக்கும். ரெண்டாவது திருமுறையில புண்ணிய விளக்கம், அருள் நாம விளக்கம், நாம சங்கீர்த்தன வைபவம், சிவ சண்முக நாம சங்கீர்த்தன வைபவம், சிவ நமச்சிவாய சங்கீர்த்தன லகரி, இதெல்லாம் சிவ புண்ணிய தேற்றம். திருவொற்றியூர் சிவன் இருக்காரே, அவரை பத்தி பாடியிருக்கார் இரண்டாவது திருமுறையில. மூணாவது திருமுறையில அவர் வந்து ரங்கன் மாலை, காதல் விரகத்துல பாடியிருக்கிற பாக்கள் நிறைய இருக்கு. நாலாவது திருமுறையில அன்பு மாலை, பக்தி மாலை, அருட்பிரகாச மாலை. அஞ்சாவது திருமுறையில விநாயகரை பத்தி, சித்தி விநாயகர், வல்லப கணேசர், அப்புறம் சிவகாமவல்லி, எல்லாம் சிதம்பரம், நடராஜ அலங்காரம். அது மட்டும் இல்ல, திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் இருக்காரே ராமர், அந்த ராமர் திருவள்ளூர் திரு எவ்வுள் அப்படிங்கறதான் திருவள்ளூர்னு ஆச்சு. அங்க சாலி ஒத்தரன் ஒருத்தர் இருந்தாரா, அவர் ராமரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டார், வந்துட்டார் ராமர். ஆனா ஒரு கிழவர் ரூபத்துல வந்து, அப்பாடா முடியல, ரொம்ப முடியல, எனக்கு ரெஸ்ட் எடுத்துக்கணும், நான் எந்த உள்ளு எந்த உள்ளு எந்த எவ்வுள் எவ்வுள் எவ்வுள்ள ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டாராம். அப்போ உள்ள காண்பிச்சு, நீங்க உள்ள போய் படுத்துக்கோங்க, நான் என்னோட தபசை முடிச்சுன்னு வரேன் அப்படின்னு சாலி ஹோத்திரங்கிற ரிஷி சொல்றார். உள்ளையா வெளியிலையா, எவ்வுள் எவ்வுள்னு கேட்டதும் திரு எவ்வுள்னு அந்த ஊருக்கு பேரு. உள்ள போங்கோன்னு இவரை உள்ள போக வச்சு தபசை முடிச்சுட்டு வந்து பார்த்தா வீரராகவ பெருமாளா இருக்கார். எந்த உள்ளு என்ன கேட்டார்னா, என்ன அர்த்தம்னா, படுத்துக்க சொல்றியே, உள்ளையா வெளியிலையாங்கிறது, உள்ளனா எவ்வுள், ஹிருதயமான உன்னுடைய உள்ளையா வெளியிலையா அப்படின்னு அர்த்தமா. அப்போதான் அந்த சாலிஹோத்திரர் சொல்றார், படலிக தீரா, நீ இந்த ஹிருதயமான உள்ள உள்ள அல்லவோ நீ படுத்துக்கணும், நீ உனக்கு போய் நான் வெளியில ஒரு உள்ள கொடுத்துட்டேனே, நீ இந்த உள்ள படுத்துக்கோ, திரு எவ்வுள் அப்படிங்கிறது வீரராகவ பெருமாள் மேல ராமலிங்க அடிகள் பாடியிருக்கார். நமக்கு தெரியவே தெரியாதே தவிர இதெல்லாம் தெரியாது. அவரை வந்து ரொம்ப ஒரு சமரச சமய எல்லாம் இருக்கு, இருந்தாலும் இந்த பாடலாம் விட்டு கொடுக்க கூடாது. இது ராமர் மேலேயே பாடியிருக்க வீரராகவ பெருமாள், வைத்தியநாதர் பதிகம் இதெல்லாம் பாடி, கண்ணமங்கை தாயார் துதி தாயார் மேலேயே பாடியிருக்கார். அப்போ வைணவமும் இருக்கு சைவமும் இருக்குன்னு தெரியறது இல்லையா, அது எல்லா சர்வ சமயமும் ஒண்ணுங்கும் போது வைணவம் சைவம்னு பிரிப்பாளா இல்லை. ஆறாவது திருமுறையில தான் அருட்பெரும் ஜோதி அகவல், அருட்பெரும் ஜோதி அட்டகம், ஆன்மீக தரிசனம், சிவ தரிசனம், ஞான மருந்து. அதனால இவர் டாக்டர்னே சொல்லுவா, மருத்துவர்னே சொல்லுவா, ஞான மருந்தை கொடுத்தார் இவர். இப்போ சென்னை கந்தக்கோட்டத்திலேயே இருக்கும்போது, நான் என்ன படிக்கணும்னு சொல்றேன் நீங்க சொல்லுங்கோ, எனக்கு படிப்பும் ஒன்னா இருக்கு, படிக்கிற விஷயமும் ஒன்னா இருக்கு, படிக்கிற வாத்தியாரும் ஒத்தரா இருக்கார், படிக்கிற நானும் சர்வம் பிரம்மமயம் ரே ரே சர்வம் பிரம்மமயம் சர்வம் பிரம்மமயம் ரே ரே சர்வம் பிரம்மமயம் ரே ரே சர்வம் பிரம்மமயம் ரே ரே கிம் படனீயம் கிம் படனீயம் கிம் படனீயம் கிம் படனீயம் கிம் பஜனீயம் கிம் பஜனீயம் கிம் பஜனீயம் கிம் பஜனீயம் சர்வம் பிரம்மமயம் சர்வம் பிரம்மமயம். இங்க வாத்தியார் இந்த தர்பாரி கானடால லால்குடி ஜெயராமன் அவர்கள் டியூன் பண்ணியிருக்கார். ஏன்னா சர்வம் பிரம்மமயம் அப்படின்னு இருக்கும்போது ஒரு சாந்தரசமான ராகம் வேணும். அதுல அத்வைதம், அதுல எல்லாம் ஒண்ணு. கிம் பட்டனியம், என்ன படிக்கணும் என்ன படிக்க வேண்டாம், கிம் பட்டனியம் கிம் அப்பட்டனியம் கிம் பஜனீயம் கிம் அபஜனீயம், என்ன பஜிக்கணும் என்ன பாடணும் என்ன பாட வேண்டாம், எனக்கு எல்லாமே ஒன்னா தெரியறதே அப்படிங்கிறார். அதனால அந்த சத்துவ குணம் மேலீட்டனால தர்பாரி கானடால சர்வம் பிரம்மமயம்
அந்த ஒரே ஒருமை அந்த நிலைய சங்கீதம் கொடுக்கும். ஒன்றும் இல்லை, நல்ல தம்புராவை சேர்த்து அப்படியே போட்டோன்னா அந்த அத்வைத நிலை பிளிஸ் அந்த தம்புரா நாதம் கொடுக்கும். அது ராமலிங்க அடிகள் நாத ஜோதி வடிவம் நாத வடிவம். ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு பாதை, இது ஜோதி வடிவமா. இவர் வந்து உடனே சொன்னார், அவ அண்ணா சொன்னா, இந்த உபன்யாசம் பிரவச்சனம் எல்லாம் எனக்கு பண்ணாத, நீ படிக்கலைன்னா உனக்கு சோறு கிடையாது. அவன் வைஃபை பார்த்து சொன்ன, மனைவியை பார்த்து, போடாதிரி மன்னி மன்னி மன்னின்னு உன் பின்னாடி வந்தா சாப்பாடு போடாத, படிக்காதவனுக்கு இங்க சோறு கிடையாது. நல்ல எண்ணத்துல தான் சொன்னார் இவன் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனா இவருக்கோ இந்த மன்னி வந்து ரொம்ப பெட்டா, இந்த ராமலிங்க அடிகளுக்கு ராமா 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 அப்படின்னு கூப்பிட்டு, ஏண்டா படிக்க மாட்டேங்கிற, ஏண்டா நான் என்ன மன்னி படிக்கணும். திரும்பி திரும்பி இவர் வந்து கிம் பட்டனியம் கிம பட்டனியம்ங்கிறார். ஏண்டா இப்படி சொல்ற, படிக்கிறதுக்கு எவ்வளவோ விஷயம் இருக்கேடா, இப்போ உங்க அப்பா உங்க அண்ணா அப்பா மாதிரி இல்லையா, சொல்றத கேட்க கூடாதா அப்படின்னு ஆறின சோத்த தினம் போட வேண்டியிருக்கேடா அப்படின்னு அழுதுண்டே. ஒரு நாளைக்கு ஸ்ராத்தம், அவ வீட்டில் திவசம் ஸ்ராத்தம் பண்ணிட்டு ஆறின சோத்த தெரியாம மறைச்சுண்டு வந்து, படிக்காதவனுக்கு சோறு கிடையாதுன்ட்டா இல்லையா, அழுதுண்டே போட்ட உடனே உடனே இவருக்கு மனசாகல, மன்னி நீ அழாத, நான் படிக்கிறேன், ஆனா எனக்கு மூணு விஷயம் வேணும். என்ன படிக்கிறதுக்கா, ஸ்லேட்டு பென்சில் பேனா அதெல்லாம் தானே, அந்த மூணு இல்லை, எனக்கு ஒரு தனியான தனிமையான ஒரு ரூம், அரை கண்ணாடி, ஒரு விளக்கு ஜோதி. என்னடா அது படிக்கிறதுக்கு அவன் ஸ்லேட்டு பென்சில், அந்த காலம் இந்த காலம்னா லேப்டாப்பு ஆன்லைனில் நெட்டு கனெக்ஷன் மூணுன்னு கேட்டால் என்ன கேட்பா, இதுதானே கேட்பா, அப்புறம் தூங்குறதுக்கு வசதியாக ஒரு தலஹாணி அப்படின்னு வேணா. ஏன்னா மிஸ் பாட்டுக்கு கத்தின்ண்டே இருப்பான், இதை வந்து நம்ம அணைச்சுட்டும் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கலாம். ஆன்லைனில் தானே எல்லாம், ஆன்லைன் ஆன்லைன் ரொம்ப வசதி, ரொம்ப வசதிங்கிறது குழந்தையெல்லாம் ரொம்ப வசதி. குழந்தையெல்லாம் சொல்லிக்கிறா, பெரியவாள்லாமும் சொல்லிக்கிறா, கொஞ்சம் அப்படி கொஞ்சம் டீ குடிச்சிக்கலாம், அப்புறம் இப்படி வேலை பார்த்துக்கலாம், கொஞ்சம் ஏண்டி அப்படின்னு மிரட்டிக்கலாம், கொஞ்சம் துணிமணியை தோச்சுக்கலாம், அப்புறம் வேலை பார்த்துக்கலாம், இப்படி பாத்திரத்தை தேய்ச்சிக்கலாம், வேலை ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒர்க் ஃபார் ஹோம் ரெண்டுமே பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். அதனால எல்லாமே வசதி வசதின்னு. இது வந்து இவர் கேட்டதே வேற, இவரே இவருடைய லெவலே வேறையா இருக்கு. ஒரு அறை, ஒரு ரூம், ஒரு கண்ணாடி, ஒரு விளக்கு. என்னப்பா இப்படி கேட்குற, நீ கூடு, சரி ஏதோ படிச்சா சரி. படிப்பு எந்த உணர்வை கொடுக்கணுமோ அந்த உணர்வோட நான் திரும்பி வரேன் அப்படிங்கிறார். இவர் சிலேஷையா பேசுறார், படிக்கிறதுங்கிறது எதுக்காக, அரகன்ஸ்க்காக இல்லையே, பிரம்ம வித்யக்காக. அந்த பிரம்மத்தை புரியணுங்கிறதுக்காக தானே சாகா கல்வி, அதுதானே படிச்சுட்டு 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 ஒன்றும் இல்லையே ஒன்றும் இல்லையேன்னு மூஞ்சி, ரொம்ப படித்தவன்னா ரொம்ப தொங்கின மூஞ்சியோடையே இருக்கான், வாழ்க்கையில் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்கான். கண்டிப்பாக இவன் மூணு பிஹெச்டி படிச்சிருப்பான் அப்படின்னு மனசில் தோணும், இல்லாட்டி ரெண்டு எம்எஸ் ஒரு பிஹெச்டியாவது மினிமம் இருக்கும் குவாலிஃபிகேஷன். ஏன்னா அவன் மூஞ்சியிலேயே அப்படியே நொந்து போயிருக்கான் அப்படின்னாலே அவன் ரொம்ப படிப்பு படிச்சிருக்கான் அப்படின்னு அர்த்தம். இப்போல்லாம் 12th ஸ்டாண்டர்டுக்குள்ளேயே அந்த மூஞ்சியில் அந்த கிளை வந்துடுறது. அந்த அது பொதுவாக எஜுகேஷனுங்கிறது நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கணும், மேலே மேலே கற்றுக்கணும்னு தோணணும், அந்த ஞான மார்க்கத்தில் பிரவேசிக்கணும்னு தோணணும். அந்த கல்வி இல்லையா. இவர் வந்து வீட்டு மாடியில் ஒரு சின்ன ரூம், சின்ன அறை, அதில் கண்ணாடியை மாட்டின்றார், தாளிட்டுண்டார் அந்த ஜோதி திருவிளக்க. அதனால்தான் கோவிலெல்லாம் சகசர தீபம் லட்ச தீபம், இப்போ இந்த சமயம் லட்ச தீபம் சகசர தீபம் பண்ணிட்டு இருக்கிற சமயம், கார்த்திகை மாதம் இல்லையா, அப்புறம்தான் கார்த்திகை மாதம் பூரா தீபம் ஏற்றுவா, லட்ச தீபம் சகசர தீபம் எல்லா கோவில்லையும் போடுவா. அதுக்கு காரணம் திருவிளக்கு பூஜைன்னே பண்ணுவா, ஏன்னா அந்த ஞான ஜோதியை ஏத்தனம் அஜானம்ங்கிற இருளை நீக்கணும். அதனால தானே இவரை கண்ணாடி முன்னாடி விளக்கை ஏற்றி வச்சு அந்த ஜோதியை கண்ணாடியிலேயே பார்ப்பார். அதுதான் அவருடைய தியானம் டெக்னிக், அது அப்படியே ஃபோக்கஸ்டாக பார்ப்பார், அப்படியே பார்த்துட்டே இருக்கார், தன்னை மறந்து இப்படியே அந்த ரூம்ல தாளிட்டு இவன் படிச்சுட்டு இருக்கா நினைச்சுட்டு இருக்கா எல்லாரும். அப்போ இவர் ரூமை தாளிட்டு கண்ணாடி முன்னாடி இந்த விளக்க வச்சு அந்த ஜோதியை கண்ணாடி முன்னாடி பார்த்துட்டே இருக்கார். 5 மாசத்துல பார்க்க ஆரம்பிச்சவர், இன்னும் அதே தியானம் அப்படியே பார்த்துட்டு இருந்தா, திடீர்னு பார்த்தா கலியுக வரதன் கலியுகவனதன் கண்டதே, காட்சி அழிப்பதே
கலியுக வரதன் கண்டது தேவமாய் காட்சி அளிப்பதே பழனிலே மலை மகளார் ஒழிய சக்தி வேல் முருகல் மலை மகளார் ஒழிய சக்தி வேல் முருகல் மரகத வண்ணனாய மரகத வண்ணனா திருமால் மருகல் மரகத வண்ணனாம் திருமால் மருகல் மரகத வண்ணனா திருமால் மருகல் கலியுக வரதன் கண்ட தெய்வமாய் காட்சி அளிப்பதே பழனியிலே கண்ணுதற் கடவுளில் கண்மணியாய் வந்தார் கண்ணுதற் கடவுளில் கண்மணியாய் வந்தார் கார்த்திகை பெண்டி அணைப்பில் வளர்ந்தார் விண்ணவர் குறையலாம் எல்லாம் குறையெல்லாம் நொடியில் களை தந்தார் வேண்டும் வேண்டும் வரமெல்லாம் தந்தார் வேண்டும் வரமெல்லாம் தந்தார் வேண்டும் வேண்டும் வரமெல்லாம் தந்தார் வேண்டும் வேண்டும் வரமெல்லாம் தந்தார் கலியுக வரதன் கண் கண்ட தெய்வமாய் கண் கண்ட தெய்வம் கண் கண்ட தெய்வமாய்
சாட்சி கொடுக்கிறார். முருக தரிசனம் ஆயிற்று. ஆறு முகமும் பன்னிரு தோளும் பன்னிரு கையும் கோழி கொடியும் மயில் வாகனமும் அதில் அழகா முருகன் உட்காந்துட்டு கதம்ப மாலை அழகான உருண்டையான முகம் சிரிச்ச முகம் எடுப்பான மூக்கு கொவ்வை பழம் போல உதடு கண்ணாடியத்த கப்போலம் மந்தஹாச வதனனா வேலும் மயிலுமா அற்புதமான காட்சி திருத்தணிகை முருகன் தான் வந்தார் அப்படின்னு சொல்றா. இது பழனி மேல இருக்கிற பாட்டு பாடினோம். இருந்தாலும் திருத்தணிகை முருகன் வந்து அவருக்கு அருள் புரிஞ்சார். அந்த பிரேம அந்த அவ்வளவும் அப்படியே மட திறந்த வெள்ளம் மாதிரி முருகன் மேல அருட்பாக்கள் வந்துட்டே இருக்கா. அமுதம் என்ன பெரு அப்படியே அவரோட நடேசன் என்ன சிவபெருமான் என்ன முருகன் எல்லாம் எல்லாரும் ஒரே ஃபேமிலி தானே. புள்ள வந்துட்டார் முதல்ல முதல் முதல்ல அஞ்சு மாசத்துக்கே நடராஜ பெருமான் காட்சி கொடுத்துட்டார். இப்போ முருகன் வந்துட்டார். கந்தகோட்டம் கந்தகோட்டம்னே உட்காண்டிருந்ததுனால கந்தன் எல்லாம் கந்தன் செயலாச்சு. அப்போ சென்னையிலேயே இருந்துட்டு இருக்கார். இப்படியே அவருக்கு காட்சியும் ஆயிடுத்து. அதனால மேல மேல திருட நம்பிக்கை. இந்த சமயம்தான் சோமு செட்டியார் என்கின்ற வீட்டுல சென்னையிலேயே முத்தியாலுபேட்டை என்கின்ற அந்த ஏரியால பிரவச்சனம் பண்ண போவாராம். பெரிய புராணம் பிரவச்சனம் பண்ண போவார் சபாபதி இவருடைய அண்ணா. சபாபதி பரசுராமன்ல அண்ணான்னு சொன்னோம் இல்லையா. தினோ சொற்பொழிவு சொல்றதுக்காக போவார். இவர் சென்னை கந்தகோட்டம் போயிடுவார். இவர் இந்த முத்தியாலுபேட்டைங்கிற சோமு செட்டியார் வீட்டுக்கு போய் பிரவச்சனம் பண்ண போவார் சபாபதி. ஒரு நாள் அண்ணாக்கு ஃபீவர் நல்ல காய்ச்சல் வந்துடுத்து. அப்போ திருஞான சம்பந்தருடைய சரித்திரம் சொல்லணுமா. இவர்கிட்ட வந்து தம்பி தம்பி எல்லாரும் நிறைய ஜனங்கள் கூட்டிடுத்துப்பா, ஒரு அரை மணி நேரம் ஏதாவது தெரிஞ்சதை சொல்லுப்பா, உங்க அண்ணாவால வர முடியாதா, நீ வாப்பா அப்படின்னதும் இவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னா நினைச்சிருக்கா எல்லாரும். அப்படி ஜாம் ஜாம்னு திருஞான சம்பந்தர் மாதிரியே நடந்து போய் அங்கே உக்காந்துட்டு பத்மாசனத்தில் உக்காந்துட்டு ஆரம்பிச்சா குரலோ கரும்பு மாதிரி தேன் மாதிரி இனிமையான குரல். வெறும் பேச்சில்லை, அனுபவம். அனுபவத்தோட பேசுறவாளுக்கு ஃப்ரம் த ஹார்ட் இருக்கும், ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால பொருள் நிறைந்த சொற்களால் மனம் உருகும்படி எல்லாருடைய செவி குளிந்துர்த்தும் மனம் உருகி போயிடுது. அப்படி அத்தனை பேரும் அழுதுண்டு அழுதுண்டு திருஞான சம்பந்தர் கதை கேட்கிறார். ராத்திரி பூரா சொல்றார். அரை மணி நேரம் சொல்லுன்னு ஆயிடுச்சுன்னு போன குழந்தை பிள்ளை பெருமான் அப்படின்னு இவருக்கு ஏன் பேருங்கிறதுக்கு இந்த இந்த கதை. வெள்ளை துறவின்னு ஏன் பேருனா வெள்ளை ட்ரெஸ் தான் பின்னாடி கட்டிண்டார். இவருக்கு வள்ளலார்னு ஏன்னு பேருனா எல்லாத்தையும் வாரி வழங்கின ஞானதாத்தா. முதல்ல ஆரம்பிச்சோம் ராமலிங்கம் தான் பேரு வச்சது ராமலிங்கம். ஆனா வள்ளலார் திரு அருட்பாக்களை வாரி வழங்கினதுனால வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டதுனால வெள்ளை துறவின்னு பேரு. இங்க பிள்ளைன்னு நினைச்சோம். பிள்ளை பெருமானா இவர் பிரவச்சனம் பண்றாரே. இரவு பூரா ராத்திரி பூரா விடிய விடிய இப்படி ஒரு பெரிய புராணம் பூரா சேக்கிழாருடைய பெரிய புராணம் பூரா பிரவச்சனம் பண்ணதும் இவருக்கு இந்த பேர் யார் தெரியுமா கொடுத்தா. பொதுவா என்ன தோணும், இந்த செட்டியார் இந்த முதலியார் வீட்டில் தானே நடக்கிறது. சோமு செட்டியார் வீடு முத்தியாலுபேட்டையில. இந்த செட்டியார் வந்து அடுத்த நாள்லேருந்து இவர் சொல்லிட்டார். ஜனங்கள்லாம் அழுதுண்டே கேட்குறா. நீங்களே சொல்லுங்க ராமலிங்க அடிகளே, வள்ளலாரே நீங்களே இனிமே பிரவச்சனம் பண்ணுங்க, உங்க அண்ணா வர வேண்டாம் அப்படின்னுட்டார். அப்ப அந்த சபாபதிக்கு எப்படி இருக்கும், ஒரு நாள் ஜுரம் வந்துடக்கூடாதே போச்சு அப்படின்னு தானே தோணணும். ஆனா அந்த அண்ணாவுக்கு என்ன நல்ல குணம் பாருங்கோ. தம்பி பிரவச்சனம் பண்ணிட்டு இருக்கான் சொற்பொழிவு, ஏதோ ஒரு ஓரத்துல அவரும் அந்த கூட்டத்துல மூலையில உக்காந்துண்டு கண்ணீர் விட்டுண்டு எப்படி பண்றான் எப்படி பண்றான் அப்படின்னு அழுதுண்டே கேக்குறான். அந்த குணம் பேர்பட்ட குணம், அழுதுண்டே எப்படி பண்றான் எவ்வளவு அழகா பண்றான் அப்படின்னு சொல்லி அவர் தான் சொல்றார். நீ பிள்ளை பிள்ளைன்னு உன்னை கூப்பிட்டுட்டு இருந்தேன், நீ பிள்ளை இல்லை பிள்ளை பெருமான், அந்த பெருமானே கொடுத்த பெருமான் நீ. எப்பேற்பட்ட பக்தியோட கனிவோட இருக்கிற பாக்களை கொற்றப்பா சுவையான பாக்களை எப்படி பாடணும்னே திருவருப்பால சொல்றார். இவருக்கு பின்னா இவர் சன்னியாசாசிரமமா அப்படின்னு கேட்டா அது ஒரு ஆச்சரியம். இவருக்கு கல்யாணம் ஆச்சு தனகோட்டி அப்படின்னு ஒரு பெண். இவருக்கு ஒரு சகோதரி உண்ணாமுலைன்னு இருக்கான்னு சொன்னோம் இல்லையா, அந்த உண்ணாமுலையினுடைய பெண்ணை தான் இவர் கல்யாணம் பண்ணிட்டார் தனகோட்டி. ஆனா இவளுக்கு என்ன தெரியுமோ, கல்யாணம் ஆன அன்னிலேந்து பாடம் என்னன்னா திருவாசகம் நடத்துறார். கல்யாணம் முடிஞ்சதுலேருந்து அன்னி ராத்திரியிலேருந்து ஆரம்பிச்சு திருவாசகம் பாடம் நடத்தின்னு இருக்கார். அப்படின்னா இவனுடைய வைராக்கியத்தை விடுங்கோ, அவ எப்பேற்பட்டவோ.
எப்பவுமே மகான்களை நம்ம கொண்டாடுறோம், ஆனா மகான்களை பெற்றெடுத்த தாயாரும் மகான்களை கல்யாணம் பண்ணின்ற ஒய்ஃபும் இந்த மகான்களை விட அதிகம் எந்தரோ மகானுபாவுலு. ஏன்னா இவாளுக்கு ஈடு கொடுக்கணுமே. அவ சொன்னாலாம் பின்னாடி ஒத்தி கேட்டா, என்னடி சாமியார் மாதிரி உங்க வீட்டுக்காரர் எப்ப பார்த்தாலும் சாமியார் மாதிரி போயிட்டு இருக்காரு. பாக்யவதியடினா, என்ன வந்து மகானுக்கு வாழ்க்கப்பட்டிருக்கேன், எப்பேற்பட்ட பாக்யவதி தெரியுமா, எனக்கு திருவாசகம் பாடம் நடந்துட்டு இருக்கடி, எப்பேற்பட்ட பாக்கியம் பண்ணிருக்கணும் அப்படின்னு அப்படி கொண்டாடி இருக்காளாம். அந்த மாதிரி ஒவ்வொரு ஊரா திருவோற்றியூர்லாம் போய் பதிகங்கள்லாம் பாடியிருந்தார். அப்போதான் அவருடைய தமையனார் காலமாயிட்டார், சபாபதி காலமாயிட்டார். இவருக்கு தாங்க முடியல மௌனம். அந்த சமயம் வடலூர், வடலூர் வந்தார். கிட்டத்தட்ட 35 இருக்கும் இவர் வடலூர் வரும்போது. வடலூர் ஐயா, வடலூர் ஐயான்னு தான் பிரசித்தம். சென்னை மெட்ராஸ் ஐயான்னு சொல்ல மாட்டா, வடலூர் ஐயான்னு தான் சொல்லுவா. அந்த வடலூருக்கு வந்து மனம் தேறி தேறி, இது எல்லாம் தெய்வ சங்கல்பம், சித்தர் இவர், சித்த புருஷர், ஆனா எதையுமே காண்பிச்சுக்க மாட்டார். இவர் வந்து ஜோதி விளக்கு எரியணும்னா நெய்யை காணுமே எண்ணெயை காணுமே எல்லாம் தேடின்னு இருக்க மாட்டாராம், தண்ணியை விட்டு விளக்கு ஏத்திடுவாராம். அப்படி ஒரு சித்த புருஷர், ஆச்சரியமான. ஆனா அக்கல்ட் பவர்ஸ் எல்லாம் காண்பிக்கிறது தான் மகானுக்கு லட்சணம் இல்லை, அக்கல்ட் பவர்ஸை காமிக்காம இருக்கிறது தான் மகான்களுக்கு லட்சணம். அங்கதான் நம்மளுடைய சனாதன தர்மம் தப்பு பண்றோம். ஏதோ ஒரு மேஜிஷியன் காண்பிக்கிற மாதிரி காமிச்சா அவள்லாம் சாமியார் 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 சாமியார்னு, அது அதை காண்பிக்கிறதுல இல்லை விஷயம், உண்மையில காண்பிக்காம இருக்கிறதுல தான். தியாகராஜருக்கு நிறைய சித்துகள் உண்டு, காண்பிச்சதே இல்லை. அவர் ஒரு சாதாரண ஏழை பிச்சைக்காரர் மாதிரி ஒரு லைஃப், நிதிசால சுகமான்னு பாடிட்டார். வேணும்னா அவர் பெருசா இருந்திருக்கலாம், ஆனா அவள்லாம் அவ வந்து சித்த காண்பிச்சுக்க மாட்டா. அப்போதான் அவர் அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை என்கின்ற கொள்கையை கொண்டு வந்து இந்த சத்திய ஞான சபைய நாட்டி நிறுவனம் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணி, இன்னைக்கும் வடலூர்ல அன்னதானம் யாரு போனாலும், ஆனா மேல போர்டு போட்டிருக்கும், மாம்சம் சாப்பிட்றவன் பிறரை வெட்டி ஹிம்சை பண்ணி தன் வயிற்ற ஒப்புறவன் இங்க வரக்கூடாது அப்படின்னு போட்டிருக்கும். வெஜிடேரியனிசம் ப்ராபகேட் பண்ணின பெரிய ரெவல்யூஷனரி. அவர் கற்ற கல்வி சாகா கல்வி, அவருக்கு குரு ஞான சம்பந்தர், அவருக்கு பிடிச்சது திருவாசகம், எல்லாம் அப்பேற்பட்ட பூதியிலேந்து வந்தார், ஜோதியில் கலந்தார். அவருடைய மறைவு எப்படின்னா, அந்த ரூமுக்கு போனாரா வடலூர் பக்கத்துல மேட்டுப்பாக்கம் அப்படிங்கிற ரூமுக்கு தைப்பூசம் அன்னைக்கு, தைப்பூச தண்ணிக்கு போனார், திறக்காதீங்க யாருமே ரூம அப்படின்னு சொல்லிட்டார். தைப்பூச தண்ணிக்கு போனவா திறக்கவே இல்லை, ரூமை திரும்பி திறக்கணுமோ இல்லையோ, தையாச்சு மாசியாச்சு பங்குனி ஆச்சு, திறக்கவே இல்லைன்னா திறக்கவே இல்லை. அப்போ மே மாசம், ஜனவரி மாசம், 30th January பூட்டின ரூம் மே மாசம் திறந்து பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சேன், திறந்தா காணும் யாருமே இல்லை, அந்த ரூம்லயே யாரும் இல்லை. அப்ப மறைஞ்சாரா, என்ன ஆனார், ஆனா அவர் திரு அருட்பாக்குள்ள புகுந்துட்டார். அந்த தபசு, அவருடைய ஒரு ஒரு அருட்பாவும் அப்படியே உள்ளம் உருக்கிடும். எல்லா நலமும் எனக்கே கொடுக்கின்றான், எல்லாம் செய்ய வல்லான் எம்பெருமான், எல்லாமாய் நின்றான் பொதுவில் நிறுத்தம் புரிகின்றான், ஒன்றாகி நின்றான் உவந்து, இவன் இவ் எல்லாமே எனக்கு தரானே, கண்ணீர் கலந்தான். என்னப்பா நான் வந்து பெரிய பாட்டு பாடுறேன் பாட்டு பாடுறேன்னு, கண்ணீர் கலந்தான் கருத்திற் கலந்தான் என் எண்ணிற் கலந்தே இருக்கின்றான், பண்ணிற் கலந்தான் என் பாட்டிற் கலந்தான் உயிரில் கலந்தான் கருணை கலந்து கருணை கலந்து, கண்ணீர் கலந்தார் கருத்திற் கலந்தார் எண்ணீர் கலந்தே இருக்கின்றான், பண்ணீர் கலந்தான் என் பாட்டிற் கலந்தான் உயிரில் கலந்தான் கருணை கலந்து, உயிரில் கலந்துட்டான். ஒரு ஒரு வார்த்தையும் பாட்டா பாடி பார்க்கலாம், இல்ல சும்மா சொல்லி பார்க்கலாம், கண்ணீர் கலந்தான் கருத்திற் கலந்தான் என் எண்ணிற் கலந்தே அப்படி பாடி பார்க்கலாம், இல்ல வெறுமை கண்ணீர் கலந்தான் கருத்திற் கலந்தான் என் எண்ணிற் கலந்தே இருக்கின்றான், பண்ணிற் கலந்தான் என் பாட்டிற் கலந்தான் உயிரில் கலந்தான்
கருணை கலந்தே. ஒன்னொன்னும் என்னோட உயிரிலேயே அந்த நடராஜன் கலந்துட்டார் அப்படின்னு ஜோதி வடிவமா அந்த ஜோதியா வாமஜோதி சோமஜோதி வானஜோதி ஞான ஜோதின்னு ஜோதியாக கலந்தார். இந்த தில்லை அம்பலவாணரோட கலந்தார். இந்த தில்லை அம்பலவாணரையே தெய்வமாக கொண்ட மற்றொருவர் காண வேண்டாமோ காண வேண்டாமோ தில்லையை காண வேண்டாமோ ஐயனை காண வேண்டாமோ ஐயனை காண வேண்டாமோ இரு கண்ணீரே கும்போதே விண்ணுயர் கோபுரம் காண வேண்டாமோ இரு கண்ணீரே கும்போதே விண்ணுயர் கோபுரம் காண வேண்டாமோ வீணில் உலகை சுற்றி சுற்றி வீணில் உலகை சுற்றி சுற்றி வந்தால் வீணில் உலகை சுற்றி சுற்றி வந்தால் வேதினி போற்றும் சிதம்பர தேவனை காண வேண்டாமோ வையத்திலே கருப்பையில் ஓட்டை சடலம் மோட்டிங்க ஓட்டை சடலம் மோட்டிங்க ஓட்டை சடலம் மோட்டிங்க வெற்றலிம்பு பூட்டிலிருந்து ஓட்டை சடலம் ஓட்டிங்க வெற்றலிம்பு கூட்டிலிருந்து துயிர் போட்டம் பிடிக்கும் முன் காண வேண்டாமோ காண வேண்டாமோ ஐயனை காண வேண்டாமோ தில்லையே ஐயனையே காண சிதம்பரத்திலேயே சித்சபேஷன் 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 இருந்த மற்றொருவர் திரு நீலகண்ட நாயனார். இவர்களுடைய கதைகள்லாம் ஹரிகதைகளாகவே இருந்திருக்கு. ஆனா கோபாலகிருஷ்ண பாரதியார் எப்படி நந்தனார் சரித்திரம் இயற்றிருக்காரோ ஹரிகதையா, அந்த மாதிரி திரு நீலகண்ட நாயனார் சரித்திரமும் இயற்றிருந்தாராம். ஆனா நாளடைவுல எல்லாம் மறைஞ்சு 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 இந்த காம்போசிஷன்ஸ் எல்லாமும் மறைஞ்சு போயிடுறது, இந்த பாக்கள்லாமும் பாடல்கள்லாமும் மறைஞ்சு போயிடுறது, இந்த கதைகளே தெரியறதில்லை. அந்த மாதிரி அந்த வடலூர் வாசிகளுக்கு மட்டும்தான் உண்மை தெரியும் அப்படின்னு அந்த கிராமத்தில் போய் கேட்டாதான் தெரியும் அப்படின்னு ஆயிடுறது. இன்னும் கொஞ்ச காலம் போனால் வடலூர்லேயே தெரியுமா அப்படின்னு ஆயிடும். இந்த திருநீலகண்ட நாயனார் சரித்திரம் பெரிய புராணத்தில் சேக்கிழார் ரெண்டாவது பக்தராகவே பாடியிருக்கார். ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாடியிருக்கார். இதுக்கு என்ன அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்? இவர் ஒரு கொயவனார் பாட்டர். இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ஸ்லாம் இருக்குது, த பிளெஸட் பாட்டர் திரு நீலகண்ட நாயனார் அப்படின்னே ஒரு போயம் வந்திருக்கு, த பிளெஸட் பாட்டர். அருட் அனுகிரகம் அனுகிரகம் பெற்ற ஒரு பெரிய நாயனார். நாயன்மார் அப்படின்னு சொன்னால் ப்ளூரல், 63 நாயன்மார்கள் அப்படின்னு சொன்னால் ப்ளூரல், நாயனார் அப்படின்னா சிங்குலர். திருநீலகண்ட நாயனார் அந்த ஆனந்த கூத்தனை அதாவது சித்சபேஷனை நடராஜரை வழிபட்டு வந்துருந்தார். கும்ஹார் அப்படின்னு நம்ம நார்த் இந்தியாவில் சொல்கிறோம் இல்லையா, பாட்டர்ஸ் ராக்கா கும்ஹார் கோரா கும்ஹார், இவாளுடைய கதையெல்லாம் பக்த விஜயத்தில் பண்டரிநாதனுடைய கதையில் ரொம்ப ஃபேமஸ். கோரா குமார் விட்டல் 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 விட்டல்னு பாடிண்டே குழந்தைய பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போயிருக்கா மனைவி, குழந்தையும் சேர்த்து மிதிச்சுடுவார். அவர் வந்து அந்த கிளே மட் பாட்ஸ் எல்லாம் பண்ணணும் இல்லையா, மண் கலயங்கள் மட்கலயங்கள் பண்ணும்போது அந்த விட்டல் விட்டலுங்கிற அந்த பஜனானந்தத்தில் குழந்தையும் போட்டு சேர்த்து மிதிச்சுடுவார், சேத்தோட சேராக மிதிச்சுடுவார். அப்படி ஒரு கதை, அந்த குழந்தைய மறுபடியும் மீட்டு கொடுப்பார் பாண்டுரங்கன் அப்படின்லாம் கதை உண்டு. இந்த மாதிரி அதனால் கும்ஹார் ராக்கா கும்ஹார் கோரா கும்ஹார்னா பாட்டர்ஸ் இன் நார்த் இந்தியா. இங்கே கொயவனார்களுக்கெல்லாம் வேட்கோவர்னு பேர்.
வேட்கோவர், திருநீல திருநீலகண்ட நாயனார் வேட்கோவர் அப்படின்னு பேரு இவர். சிதம்பரம் 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 நேர்பாரா ஒரு தரம் சிவ சிதம்பரம் என்று உரைத்தல் போதுமே. சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமா? சிதம்பரம்னு சொன்னாலே போருமா. அதனாலதான் முன்னாடி எல்லாம் பேரெல்லாம் எப்படி தெரியுமா வச்சுப்பா? திருப்பதி, பழனி, சிதம்பரம் இந்த மாதிரி பேரே வச்சுப்பா. இந்த பேர் என்ன, இப்போதான் பேர் வாய்க்குள்ளே நுழையக்கூடாதுன்னு கண்ணாவினான்னு ஒரு பேர் வச்சுக்கிறா. ஒரு மினிமம் ஒரு 15 times கேட்டாதான் அவளோட பேரை நமக்கு மனசுல ரெஜிஸ்டர் ஆகும். பாவம் ஸ்கூல் மிஸ் அட்டெண்டன்ஸ் எடுக்கிறதுக்குள்ள படாத பாடு, பட் டங் ட்விஸ்டர், நல்ல ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் பண்ணிட்டு தான் அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டரே எடுக்கணும் மிஸ் எல்லாம். ஏன்னா அந்த மாதிரி பேரு அட்டா புட்டா ஷாஷி ஷூ பிளிப்ளி அப்படின்னு ஏதோ ஒன்று முடியும். அது நல்ல பேரே வச்சுக்கிறது இல்லை. இந்த மாதிரி திருப்பதி, சிதம்பரம், பழனின்னே பேர் வச்சு பார்ப்பலாம். இவருக்கு திருநீலகண்ட நாயனார்னு முதல்ல பேர் இல்லை, அம்பலவாணன் அப்படின்னு தான் பேரு. இந்த அம்பலவாணருக்கு எப்படி இப்படி பின்ன பேர் வந்ததுன்னு கேட்டா, இவர் திருவோடெல்லாம் பண்ணிட்டு இருப்பார். இவருடைய குலம் லைவ்லிஹுட் விருத்தி வந்து ஓடு ஓடா பண்ணி கபாலீஸ்வரர் அப்படின்னா என்ன தெரியுமோ பேரு, அந்த ஓடு கையோட ஒட்டின்றுடுத்து, மண்ட ஓடே கையில ஒட்டின்றுடுத்து அப்படின்னு தான். அதனால தான் இந்த சரித்திரத்தை எடுத்துட்டோம். இந்த ஓடெல்லாம் பண்ணி முதல் தானம் சிவ யோகிகளுக்கு பண்ணுவாராம். அவர் எப்படி ராமையா பிள்ளை எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணுவாரோ, இவர் ஓடு தானம் பண்ணுவார். ரொம்ப ஏழை ஆனால் தானம் பண்றா, அதான் ஒரு ஆச்சரியம். திடீர்னு ஒன்று மனசுக்கு ஞாபகம் வருது, இந்த 2 வருஷமா எதையோ தட்ட போய் கேட்கணும் கேட்கணும்னா வேற ஏதாவது வீடியோ வரும் யூடியூப்ல. அப்போ ஒரு சுவாரஸ்யமான வீடியோ பார்த்தேன், திடீர்னு பார்க்க கிடச்சது. ரொம்ப ஏழை பிச்சைக்காரால் 4-5 பேர் சாப்பாடே இல்லாமல் தவிச்சுட்டு இருக்கா. அப்போ ஒத்தம் அவளுக்கே தெரியாமல், ஏதோ நார்த் இந்தியாவில் ஏதோ ஒரு ஊரில் நடக்கிறது, அவளுக்கே தெரியாமல், அந்த பிச்சைக்காராளுக்கே தெரியாமல் அவள் வந்து எங்கேயாவது ஏதாவது சாப்பிட கிடைக்குமான்னு அந்த குப்பை தொட்டியை நோண்டின்னு இருப்பா. இவர்களுக்கு தெரியாமல் பின்னாடி நல்ல சாப்பாடையும் குடிக்கிறதுக்கு ஏதாவது போய் வச்சுட்டு வந்துடுவான். அவன் யாருக்குமே தெரியாது, இவாளுக்கு தெரியாமே வச்சுட்டு வந்துடுவான். இவா குப்பை தொட்டியெல்லாம் நோண்டி ஒரு சாப்பாடும் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இப்படி இப்படி திரும்பி பார்த்தா சாப்பாடு இருக்கும், குடிக்கிறதுக்கு இருக்கும். அட அப்படின்னு நேரம் அந்த 4-5 பேரும் யாருக்கெல்லாம் வச்சாலும் அந்த 4-5 பேரும் மேலே பார்த்து கடவுள் கொடுத்துருக்காருபா, ஒருத்தர் அல்லாஹ் கொடுத்துருக்காருபா, ஒருத்தர் ஆஹா இப்படி ஈஸ்வரன் கொடுத்துருக்காரு, ஒவ்வொரு ஜாத்தியை சேர்ந்தவா. அதனால இப்படி பட்டுன்னு அந்த சாப்பாடு பார்த்தோடனே ஆஹா, அப்படி சாப்பாட்டில் கை போகாது, இப்படி 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 கையை மேலே தூக்கிட்டும் நமக்கு கொடுத்துருக்கார் அப்படின்னு. சாப்பிட போகும்போது வச்சிருக்கான் இல்லையா, வச்சவும் சும்மா இல்லாமல் அங்கேருந்து வந்து, ஜி முஜேபி பகுத் பூக் லகாக, எனக்கும் எனக்கு ரொம்ப பசிக்கிறது, ஏதாவது சாப்பாடு இந்த மேரே பாஸ் தன் துணகே, என்கிட்ட பைசா இல்லை, ஏதாவது கொடுத்தா நானும் சாப்பிடுவேன் அப்படின்னோடனே அவன் என்ன ரியாக்ட், அவனுக்கு என்ன, அவன் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கான்னா, எனக்கே ஒன்றும் இல்லாமல் குப்பை தொட்டியை கூட நோண்டாமல் இப்போ தான் எனக்கு ஒன்றுமே குப்பை தொட்டியிலேருந்து கூட கிடைக்காம நல்ல வேலை ஏதோ கிடச்சிது, ஈஸ்வரனே தேதியா அல்லானே தேதியா, நானே சாப்பிட்ற உட்காரலான்னு வரும்போது நீ அவன்டா அப்படின்னு கேட்பாலுங்கிறதுக்காக அவன் கேட்கறான். ஆனால் சொல்லி வச்சாப்புல இந்த 4-5 பிச்சைக்காராலும் உனக்கும் பசிக்கிறதா இந்தாப்பா அப்படின்னு அப்படியே கொடுப்பான். இது எப்படி அந்த ஏழைகளுக்கு அப்படியே அந்த சாப்பாடை, ரந்தி தேவன் கதையெல்லாம் இங்கே நம்ம படிச்சிருக்கோம், நேர அதை அப்படியே மனசை உருக்கிடுச்சு. அப்படியே அந்த தான் கூட சாப்பிடாம உனக்கும் பசிக்கிறதா வா உக்கார் பைட்டோ பைட்டோ இதர் பைட்டோ இந்தா லேலோ அப்படின்னு அப்படி கொடுப்பா. அப்போ தான் அவன் சொல்லுவான், நை நை ஆப் லே லீஜியே, நீங்கள் சாப்பிடுங்கோ அப்படின்னு சொல்லி தங்கிட்ட இருக்கிற பைசாவையும் எடுத்து கொடுப்பான். இதையே நான் நினைச்சுப்பேன், ஒரு 4-5 கோடீஸ்வரால்கிட்ட பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும். இது ஏன் இந்த ஏழைகளுக்கு இருக்கிற அந்த ஒரு புத்தி, பரந்த மனசு, பணம் வர 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 போயிடுறது. அப்போ இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனா, அப்போ இந்த ஏழைகளுக்கு இவர் ஓடு தானம் பண்றார், மெனக்கட்டு ஓடு தானம் பண்ணி. அப்போ ஒரு சமயம் அர்த்த ஜாம பூஜைக்கு போயின்னு இருக்கார். அர்த்த ஜாம பூஜை ஒவ்வொரு நாளும் அர்த்த ஜாம பூஜை முடிஞ்சு பிரவச்சனம் நடக்கும். அப்போ ஒரு நாள் ஒரு நீலகண்டன்னு ஏன் சிவனுக்கு பெயர்னு பிரவச்சனம் சொற்பொழிவு நடந்துருக்கு. அவர்த்தம் கண் மனைவி யாரும் அவர்த்தம் கண் மனைவி
அருந்ததி கற்பின்மிக்கார் அவர்தம் கண்மனைவியாரும் அருந்ததி கற்பின்மிக்கார் புவனங்கள் உயர் பொங்கு நஞ்சு உண்ண நஞ்சு உண்ணயாம் செய் தவ நின்று அடுத்தது அடுத்தது தவ நின்று அடுத்தது என்னை என்னை தகைந்துதான் தரித்தது என்று தரித்தது என்று சிவன் எந்தையே சிவன் எந்தை கண்டம் கண்டம் எந்தை கண்டம் சிவன் எந்தை கண்டம் தன்னை திருநீல கண்டம் திருநீல கண்டம் திருநீல கண்டம் நீல கண்டம் கண்டம் நீலகண்டம் 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 என்பார் நீலகண்டம் திருநீலகண்டம் திருநீலகண்டம் என்பார் அம்பலவாணன் தான் இவருக்கு பெயர். ஆனா திடீர்னு ஒரு நாள் கதைக்கு போய் உக்காந்தார். அர்த்தஜாம பூஜைக்கு தான் போவான்னு அவருக்கு எப்பவுமே மண்பாண்டம் பண்ணணும், அவருக்கு வேலை சரியா இருக்கும். இருந்தாலும் திடீர்னு ஒரு சரித்திரம் கேட்டார். சிவபெருமான் விஷத்தையே குடிச்சாருனவனே பட்டுன்னு அவருக்கு விஷம் குடிச்சாரா நம்ம சுவாமி? ஆமா, உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் உஜ்ஜீவிக்கிறதுக்காக இந்த விஷம் எல்லாரையும் பாதிச்சுடுமேன்னு ஹாலாகல விஷத்தை உள்ளேயே குடிச்சுட்டானா வயத்துல இருக்கிற அண்ட கோடிகள் ஜீவன்களும் போயிடும், அதனால முழுங்கவும் முடியாது.
வெளியில துப்பிட்டானா வெளியில இருக்கிற ஜீவராசிகள்லாம் போயிடும். அதனால கழுத்திலேயே அடக்கி வைத்து கொண்டார். அதனால கண்டம் திருநீல கண்டம், அந்த அவருடைய கழுத்துக்கு திருநீல கண்டம், அதனால அவருக்கு அப்படி பெயர் வந்துடுத்து. நீளமா விஷம் தானே, நீளமா இருக்கும். அது கூட ஆதிசங்கரர் அழகா சொல்றார், உமாதேவி பிடிச்சுட்டாளாம் அந்த விஷம் கீழே இறங்காம. அண்ட கோடி ஜீவராசிகளும் குற்றியிலனா இருக்கு, அதை போய் உமா அந்த அம்பாள் வந்து பிடிச்சுட்டாளாம் திருநீல கண்டம் என்று அவருக்கு பெயர்னதும், அவருக்கு இப்படி விஷத்தை குடிச்சாவது ஜனங்களை காப்பாத்தனம்ங்கிற அவ்வளவு கருணையா சிவனுக்கு. அதனால இவர் எப்பவுமே நம்ம இடையூறெல்லாம் நீக்கக்கூடிய இவருடைய பெயர் தான் நம்ம சொல்லணும். சிவசிவான்னு நான் சொல்ல போறது இல்ல. நீலகண்டம் என்பா, நீலகண்டம் நீலகண்டம் நீலகண்டம். யாராவது கோவிலுக்கு போறேனா நீலகண்டம் போகலையா? நீலகண்டம் போயிட்டு வந்தாச்சா? நீலகண்டம் சாப்பிடுறேளா? நீலகண்டம் சாப்பிட்டாச்சா? நீலகண்டம் இதே தானா? நம்மளாம் ராதேகிருஷ்ணா ராதேகிருஷ்ணா சொல்லிக்கணும் இல்லையா? அந்த மாதிரி அப்பூதி அடிகள் அப்படிங்கிற ஒருத்தர் திருநாவுக்கரசருடைய பக்தர். அவர் வந்து திருநாவுக்கரசு மோர் பந்தல் வச்சிருந்தார். திருநாவுக்கரசு மோர் பந்தல்னே, அங்க கொஞ்சம் மோர் கொடுப்பா அப்படின்னு சொல்லக்கூடாதான். திருநாவுக்கரசு டம்ளரை எடுத்து திருநாவுக்கரசு மோரை ரொப்பி, திருநாவுக்கரசு இவர் வந்திருக்காரு பாரு, நீ கொடுப்பா திருநாவுக்கரசு, அப்பதான்ப்பா தாக திருநாவுக்கரசு கொஞ்சமாவது அடங்கும் திருநாவுக்கரசு அப்படின்னு சொன்னாதான் மோர் கிடைக்குமோ. அந்த மாதிரி பேசுற பேச்சிலேயே அந்த நாமத்தை புகத்துறா இல்லையா. இவர் எப்பவுமே நீலகண்டம் நீலகண்டம்னு சொல்லிட்டு இருப்பார். அதனால இவருக்கு நீலகண்ட நாயனார் அப்படின்னு பேர் வந்துருத்து. இவரும் இவருடைய தர்ம பத்னியும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருந்தா. எப்பவுமே எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்துட்டே இருந்தா அந்த மகான்களுடைய சரித்திரம் வெளியில கதையா வெளியில வராது. ஏதாவது ஒரு ஒரு விஷமம் பகவான் பண்ணுவான், அப்பதான் இந்த மகத்துவம் வெளியில வரும். அதனால திடீர்னு ஒரு நாள் நல்ல மழை, அர்த்த ஜாம பூஜை இவர் போயிருக்கார், ஒரே மழை, இவர் பாடிண்டே இருக்கார். அர்த்த ஜாம பூஜையை விட்டுட்டு வெளியில வந்தா அந்த காத்தும் இடியும், இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி பொழிஞ்சுது, எப்ப பார்த்தாலும் ரெட் அலர்ட் ரெட் அலர்ட். நல்ல வேலை அண்ணன் டே அண்ணன் நீ ப்ரோக்ராம் முடிஞ்சுடுத்துன்னு ராமசுவாமி சாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு, இன்னைக்கு பொழுது முடிஞ்சுது அப்படின்னு அவரும் அவ அப்பப்போ ரெட் 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 ரெட்டா ஆரஞ்சா ப்ளூவா என்ன கலர் என்ன கலர்னு அப்பப்ப பாத்துக்க வேண்டியிருக்கு போல இருக்கு. அந்த மாதிரி திடீர்னு ஒரே இடியும் மழையும் மின்னலுமா அப்படி இருக்க இவர் வந்து போய் ஒதுங்கினார். ஆனா ஒதுங்கின இடம் சரியா இல்ல, அது ஏதோ ஒரு தாசியினுடைய ஜன்னல் ஓரமா. அவர் நீலகண்டம் நீலகண்டம் தான் பாடிட்டு இருக்கார், ஆனா அந்த ஜன்னல் ஓரமா போய் நின்னுட்டார். நீலகண்டம் வாடிய பயே தழைந்திடமேயும் மழையன கிருபையே பொழுன் திட செய்யும் வாடிய பயே வாடிய பயே தழைந்திட பெய்யும் மழையன கிருபை பொழுந்திட செய்யும் சூடிய சமயமிதுவே சூடிய சமயமிதுவே கண்டாய் போவே புகழ் கொண்ட தேவே நீல கண்டதய விஷய விண்ணமெல்ல தாமசம் சமியே தய விஷய விண்ணமெல்ல தாமசம் நயனங்கள் மூன்றுடைய வேண நயனங்கள் மூன்றுடைய வேண நம்பும் அடியல் மீதும் வாட கையல் விழி உமை பாடின்றிருக்கார். இந்த கீர்த்தனம் நீலகண்ட சிவனுடைய கீர்த்தனம், நீலகண்ட நாயனார பத்தின சரித்திரம். நீலகண்ட சிவன் என்கின்ற பெரிய பக்தர், அவரும் நீலகண்ட நாமத்தையே
எப்பவுமே தொழுது கொண்டிருந்தவர் இப்போ இவர் பாடிண்டு ஒரு தாசியோடைய வீட்டு ஜன்னல் ஓரமா வந்தார். அந்த தாசி இப்பதான் உள்ள மிரட்டின் உருட்டிண்டு வேலைக்கார பணி பெண்கள்லாம் இருக்கா இல்லையா, அவளா என்னடி ஒரே வெத்தலையும் பாக்கும் துப்பி வச்சிருக்கு, இத நீ பாக்கலையா, போய் கொட்டு, அதை கொட்டு அப்படின்னதும் அன்னைக்குதான் அவ பார்த்தா அந்த வேலைக்காரி ஜன்னல் ஓரமா இருக்கிற ஜன்னல் வழியா எல்லாத்தையும் இந்த வெத்தலையெல்லாம் இருக்கு இல்லையா துப்பின வெத்தலைன்னு கொட்டிவிட்டான். இவர் மேல வந்து விழுந்தது, அத்தனை வெத்தலை பாக்கு எச்சல் எல்லாம் இவர் மேல விழுந்தது. அப்பவும் இவர் இது என்னமோ விழுறதே இது மாதிரி யாருதே சீச்சி தூ தூன்னு சொல்லாம வாடிய பாடிய பயிர்த்தழிந்திட பெய்யும் மழையன கிருபை பொழிந்திட செய்யும் நீல கண்டா. அப்பையும் பாடிட்டு இருக்கார், மழை ஓசை நின்னது, ஆனா இவருடைய இசை ஓசை நிக்கல. மழை நின்னது, ஆனா இவர் பக்தி மழை நிக்கல. அப்பதான் நீல கண்ட தேவே நீல கண்ட நீல கண்ட தேவே நீல கண்ட நீல கண்ட நீல கண்ட இப்படி நீல கண்ட நீல கண்டன்னு கேட்டுருக்கு. இந்த நாமம்தான் அவர் மனசை சுருட்டி இழுத்துது, அதனாலதான் சுருட்டிங்கிற ராகத்துல இந்த கீர்த்தனத்தை பாடினோம். இப்போ அப்போ இவர் என்னமோ தேவே நீலகண்ட தேவே நீலகண்டன் கேக்குறதேன்னு எட்டி பார்த்தா பார்த்தா இந்த நீலகண்ட நாயனார் வந்திருக்கார். மேல எல்லாம் ஒரே வெத்தலை பாக்கு துப்பி கிடக்கு, ஐயே இப்படி பண்ணிட்டோமே, அடாடாடாடா எப்பேற்பட்ட பக்தர் இவர்னு இவரை உள்ள அழைச்சு பாத பூஜை பண்ணி இவர் தேமேன்னு இருக்கார். அப்பவும் இவர் வெத்த பாக்கு துப்பினதும் தெரியல, உள்ள அழைச்சு பாத பூஜை பண்ணி இவருக்கு புது வஸ்திரங்கள்லாம் கொடுத்து மாலையெல்லாம் போட்டு சென்ட்டு ஜவ்வா அதெல்லாம் பூசி எல்லாம் பிரமாதமா அலங்காரம் பண்ணி இவரை மறுபடியும் நீங்க மன்னிச்சுக்கணும், நான் தெரியாம பண்ணிவிட்டேன், வெத்தலைய பார்க்கலாம் உங்க மேல போய் விழுந்துருத்தே பனி பெண்கள் தெரியாம பண்ணிட்டா. அப்பவும் அவர் தேவே நீல கண்ட நீல கண்ட தேவே நீல சூடிய சமயம் இதுவே கண்டாய் கோவே புகழ் கொண்ட தேவே நீல கண்ட தயவே தயவு செய்ய இன்னோம் என்ன காமசமோ சாமி சாமி சாமி. இப்படியே பாடிட்டு இருக்கார், சுக பிராரப்தம் துக்க பிராரப்தம் ரெண்டையுமே ஜடபரதராட்டம் அனுபவிக்கிறார். இந்த மாலை போட்டிருக்கா சென்ட் போட்டிருக்கா இதெல்லாம் அவர் வேண்டாமான்னு சொல்லல, ஒண்ணுமே சொல்லல. இவர் மறுபடியும் அர்த்த ஜாமம் அப்படின்னா கிளம்பி வந்தார். வீடு திரும்பறார், மனைவி காத்துருக்கா, என்னடா அது மழையும் இடியும் மின்னலுமா இருந்தது, இவர் போனார் அலங்கோலமா வர போறாரே அப்படின்னு நினைச்சுண்டு பயந்துண்டு உள்ள போறா வெளியில வரா உள்ள போறா வெளியில வரா வெளியில நீட்டி பாக்குறா உள்ள போறா இப்படியே இருக்கும்போது வெளியில பார்த்தா ஜம்மனு புது வஸ்திரம் கட்டிண்டு மாலையெல்லாம் சொக்கா போட்டுண்டு ஜவ்வாது சுகந்தம் சென்டெல்லாம் அடிச்சுண்டு பன்னீரால பிரமாதமா கம கமன்னு அபிஷேகம் பண்ணிட்டு அங்கேருந்து வரார். அதுக்குள்ள இவளுக்கு நியூஸ் போயிடுது, அந்த போகக்கூடாது வீட்டிலேருந்து உள்ளேந்து வரார். பார்த்துட்டேன் கிராமத்துல இதுதான் அவளுக்கு வேலையாம், மொத்தமே பக்கத்தாத்துல என்ன நடக்கிறது கோடியாத்துல என்ன நடக்கிறது இதை பார்த்துட்டே இருப்பா. அவள் ரொம்ப முக்கியமா யார்கிட்ட சொல்லக்கூடாதோ அவள்கிட்ட முக்கியமா சொல்லிடுவா. போய் சொன்னதும் அங்கேருந்து வந்தா அலங்கோலமா வருவீர் நினைச்சேன், இப்படி அலங்காரமா வந்து நிக்கிறீரே அப்படின்னு கத்தினா. இல்லம்மா என்ன நடந்ததுன்னா அப்படின்னு வந்து சமாதானமா அவர் அப்படி அங்கேருந்து வந்து தொட்டு இப்படி பேசலாம் அப்படிங்கும் போது தீண்டு வீராயின் எம்மை திருநீலகண்டம் என்றாள் தீண்டு வீராயின் எம்மை திருநீலகண்டம் தொடாத தீண்டு வீராயின் எம்மை திருநீலகண்டம் எம்மை தீண்டுவீர் ஈண்டுவீர் ஆயின் எம்மை திருநீலகண்டம் அப்படின்னா திருநீலகண்டம் மேல ஆணை எம்மை தீண்டக்கூடாது. எம்மை அப்படின்னா என்ன அர்த்தம், எங்களை ப்ளூரல், என்னைன்னு சொல்லல, எம்மை அப்படின்னா பன்மையில சொல்லியிருக்கார் ப்ளூரல்ல இவ சொல்லிட்டா, என்ன தொடாத அப்படின்னு சொல்லாம எங்களை தொடாத அப்படின்னு பெண் இனத்தையே சேர்த்து சொல்லிட்டா. அவர் பார்த்தார் தொடமாட்டேன், மனதாலையும் தொடமாட்டேமா,
இந்த உடலை சுடலைக்கு கொண்டு அனுப்புற வரைக்கும் தொடலை அப்படின்னாராம். உடலை சுடலைக்கு கொண்டு செல்லும் வரை தொடலை, உன் இனத்தையே அந்த இனத்தையே மனசால கூட நினைக்க. என்ன நடந்ததுன்னு இவ கேட்கல, அவசரப்பட்டுட்டா. இருந்தாலும் திருநீலகண்டம் ஆணை அப்படின்னா சத்தியத்துக்கு மதிப்பு கொடுக்கணும். அதனால இவர் பெண்களையே தொடரதில்ல. 18 வயசுக்கெல்லாம் இது நடந்துதான். 80 வயசு ஆயிடுச்சு இப்போ. 18 வயசுக்கு நடந்தது. இப்ப 80 வயசா அவர் திருவோடு பண்ணுவார், நர்த்தஜாம பூஜை சேவிப்பார், தானம் பண்ணுவார். இவன் ரெண்டு பேரும் ஒரே வீட்டுலதான் இருக்கா, இருந்தாலும் ஜிதேந்திரியாளா இருக்கா. அப்படி கூட இருக்க முடியுமா என்ன? அதைதான் சிவபெருமான் உலகத்துக்கு காண்பிக்கணும்னு நினைக்கிறா. இப்ப உலகம்னா கல்யாணம்னா என்ன நினைச்சுட்டு இருக்கு? கல்யாணம் கல்யாணம் கல்யாணம்னா காமத்துக்காக இல்ல, தர்மத்துக்காக. ஜிதேந்திரியனா இருக்க முடியும்? அப்படி வாழ்ந்தவர்கள்லாம் இருந்திருக்கார் அப்படின்னு காண்பிக்கிறதுக்குனே இவர் ஒரு வேஷம் போட்டு, அவர் என்ன ரூபம் வேணா எடுத்துப்பார். பரதேசி ஆட்டம், 80 வயசு, 18 வயசுக்கு எடுத்துட்ட சபதம், கொஞ்சம் முன்னாடி வந்திருக்க கூடாதோ. 80 வயசு ஆயிடுத்து, அப்பதான் அவருக்கு ஒரு லீல காண்பிக்கணும்னு ஆசை. பரதேசி ஆட்டம், தலையில இருக்கிற சந்திர கலைய மறைச்சார், பாதி உடம்புல இருக்கிற மங்கைய மறைச்சார், தலையில கங்கைய மறைச்சார், உடம்புல மங்கைய மறைச்சார், சந்திர கலைய மறைச்சார், மழுவை மறைச்சார். நீலகண்டா நீலகண்டான்னு ஒரு சத்தம், கதை வெடிக்கிறார். பார்த்தா ஒரு பரதேசி, நான் காசிலேருந்து வரேன், நான் ரொம்ப ஏழை, எனக்கு ரெண்டே சொத்து தான், ஒரு கழட்டு காளமாடு ஒன்று, மாடு ஒன்று, ஓடு ஒன்று. ஒரு மாடு ஒரு ஓடு. மாட்டை விட்டுட்டு வந்துட்டேன் காசிலேயே, ஓட்டை எங்கே வைக்கிறதுன்னு தெரியல. மாட்டை விட்டுட்டேன், ஓட்டை எங்கே வைக்கிறதுன்னு தெரியல. ஓ, நீ தான் ரொம்ப சத்தியசந்தன்னு கேள்விப்பட்டேன், நீ திருடவே மாட்டே. ஆமாம், இந்த ஓடு ரொம்ப பெருசாக திருடி இவருக்கு ரொம்ப பெரிய லாபம். இருந்தாலும் இந்த ஓட்டை திருட மாட்டேன், நீ தான், உங்ககிட்ட தான் ரொம்ப பத்திரமா இருக்கும் மாடுன்னு என்ன சொல்கிறார், ரிஷப வாகனம் இல்லையா, அதை சொல்கிறார். இந்த ஓடு என்ன, கபாலீஸ்வரருடைய கபாலம் இல்லையா, அந்த பிரம்ம கபாலத்தை தானே அவர், அதனால தானே கபாலீஸ்வரர்னு பேரு, கையோட ஒட்டிண்டு ஓடு மாடுங்கிறார். அதனால சிலேஷையா பேசுறார். இந்த திருவோட சாமான்யமா நினைக்காத, பொன்னும் மணியும் கூட இதற்கு உவமையாகாது. இது மண்ணோடுன்னு நினைக்காத, பொன்னோடு கூட இதுக்கு ஈடாகாது. இது யார் யார் தம் பக்கத்துல இருக்காரோ எல்லாரையும் தூய்மைப்படுத்துற ஓடு. அதாவது எல்லாரையும் சுத்தமாகிடும். தன்னை ஒப்பு அறியது தலத்து தன் உழை துண்ணிய யாவையும் தூய்மை செய்வது பொன்னினும் பொன்னினும் மணியினும் போற்ற வேண்டுவது இன்னத்தன்மை அது இது வாங்கு நீ என துண்ணிய யாவையும் தூய்மை செய்வது. எல்லாரையும் தூய்மை செஞ்சிடும். இதை யார் எடுத்துக்கணும் நினைக்கிறாளோ அவளை அவள்கிட்ட மறைஞ்சிடும், இந்த ஓடைய மறைஞ்சிடும். அதனால நீ தான் வச்சுக்கணும், நீ இதை வச்சுக்கோ, நான் ஒரு 6 மாச காலம் யாத்திரையா போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னார். இந்த பரதேசி கிளம்பிட்டார். 6 மாசம் ஆச்சு, திரும்பி வந்தார். அதுக்குள்ள இந்த நீலகண்ட நாயனார், இந்த திருவோடு எதுவா இருந்தாலும் பரதேசிக்கு இது பெரிய விஷயம் தானே, அதை மெனக்கட்டு பள்ளம் பறித்து பூஜை ரூம்லேயே பக்கத்துலேயே இது ரொம்ப பெரிய ஓடாமே தூய்மை செய்யுமாமேனு அதுக்கும் சேர்த்து பூஜை பண்ணிட்டு இருக்கார். பள்ளத்தை பறித்து வச்சு மூடியிருக்கார். 6 மாசம் ஆச்சு, இவர் வந்தார். அந்த பரதேசி வந்து, நீலகண்டா ஓட கொடு, வாங்கோ உள்ள வாங்கோ, பாத பூஜை தான் சாப்பிடுங்க, அதுக்கெல்லாம் அவகாசம் இல்லை, ஓட்ட கொடு. வேட்கோவரே, வேட்கோவர்னா மண் கலையம் பண்ணுறவரே, திருவோட்டை கொடு, இதோ வந்துட்டேன் அப்படின்னு உள்ள போய் பள்ளத்தை பறிச்சா ஓட்ட காணும். அங்கேந்து வந்து ஓட்ட காணும்னு எப்படி சொல்றது? இவர் வந்து ரொம்ப பெரிய விஷயம் மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு. இந்த சிவானந்த பரதேசி இவர்கிட்ட வந்து இப்படி பெசையிறார். இங்கதான் வச்சேன், இங்கதான் வச்சேன், தர்ம பத்னி கேட்கிற, நீ பாத்தியோடி, இங்கதானே பள்ளம் பறிச்சு வச்சிருந்தோம், அப்பவே சொன்னேனா இல்லையா? இல்ல இல்ல, நான் வேணா வேற மண்ணோடாவது பொண்ணோடாவது, நான் சொன்னேனே, பொன்னினும் மணியினும் போற்ற வேண்டுவது மணியோடோ பொன்னோடோ வைரவோடோ எனக்கு வேண்டாம், சொத்து முழுக்க தரேன் சுவாமி, சொத்து முழுக்கவும் வேண்டாம். நான் அப்பவே சொன்னேனா, எவனாவது தான் வச்சுக்கணும்னு நினைச்சா இது மறைஞ்சிடும். நீ சத்தியசந்தன் இல்லடா, பக்த வேஷம் போட்டுருக்க, ஓட்டையே நீ திருடணும்னு நினைச்சா மாட்டை ஏன் திருட மாட்டேன், வீட்டை ஏன் திருட மாட்டே, திருடண்டா நீ, சும்மா அர்த்தஜாம பூஜை அர்த்தஜாம பூஜைன்னு வெறுமை வேகலே சினிட முனிகி பூதி பூசி வெள்ள நெஞ்சு வெளிகி ஸ்லாகனி தெளியலே ரூ ராம பக்தி மார்க்கம்
வெகலேசி நீட முனிகி பூதி பூசி காத்தால எழுந்துண்டு பூதி பூசினாச்சா வெள்ள நெஞ்சு வெளியே ஸ்லாகனி உள்ளை வெளியில போற்ற தக்கவனா இருந்தா போருமா பாக பைக மார்ஜனாலுடை வேக நித்யாக ராஜ வினுத பக்தி மார்க்கம் உனக்கு பக்தி மார்க்கம்லாம் தெரியல சத்தியமா சொல்றேன் இந்த ஓட்ட திருடி எனக்கு என்ன ஆகணும் உங்க ஓடு எனக்கு வேண்டாம் சுவாமி பின்ன கூட சத்தியமா அப்படின்னா உன் புள்ள மேல சத்தியம் பண்ணு புள்ள மேல சத்தியம் பண்ணா நான் ஒத்துக்கிறேன் எனக்கு குழந்தையிலே கிடையாது குழந்தை புத்திர பாக்கியமே இல்லையே அப்போ உன் பத்னி கையை பிடிச்சி சத்தியம் பண்ணு பத்னி கைத்தலத்தை பற்றி நீ அக்னி சாட்சியா அவ கையை பிடிச்சிருந்தானே நீ வந்து கல்யாணம் பண்ணிண்ட பத்னி கை பிடிச்சி சத்தியம் பண்ணு அது பண்ண முடியாது சுவாமி விஷயத்தையும் சொல்லவும் முடியாது மெல்லவும் முடியாது பண்ண முடியாதுன்னா அப்ப நீ தான் வா கோர்ட்டுக்கு வா அந்த காலத்துல கோர்ட்டு தில்லை தான் தில்லை 3000 இருக்கா இல்லையா 3000 பேர் அதுதான் கோர்ட் அப்படியே இருந்திருக்கலாமோ என்னமோ எனக்கு தெரியல கோர்ட் அங்க நீதிய வழங்குவா நீயே துணை நஞ்சுண்டவா இது என்னப்பா இது எனக்கு ஒண்ணுமே புரியலையே என்ன போய் கண்ணோடு கண்ணா காத்து வந்தேனே அழகான ஒரு பாட்டு அந்த காலத்துல பாகவதாள்லாம் பாடுவா பொன்னோடு தரேன்னு சொன்னாலும் தன்னோடுதான் வேணுங்கிறார் கண்ணோடு கண்ணாய் காத்து வந்தேன் மண்ணோடு மண்ணாய் மறைந்தது வெண்ணோடு தரேன்னு சொன்னா கூட பெண்ணோடு சத்தியம் செய்யணும் இவர் சொல்றார் அப்படின்னு அந்த வார்த்தை ஜாலத்திலேயே அந்த கதை முழுக்க வந்துடும் பொன்னோடு தரேன்னாலும் தன்னோடு தான் வேணுங்கிறார் கண்ணோடு கண்ணா காத்து வந்தேன் மண்ணோடு மண்ணாய் மறைந்தது வெண்ணோடு தரேன்னு சொன்னா கூட இவர் பெண்ணோட சத்தியம் பண்ணுன்னு சொல்றாரு இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு இவர் வந்து 3000 பேர்கிட்ட கேக்குறார் இந்த பரதேசியும் 3000 வந்து தில்லை 3000 வேதியர்கள்ட்ட வந்து நீங்க சொல்லுங்கோ நியாயம் இவர் சொல்றது மாயம் நீர் சொல்லும் உபாயம் அப்படிங்கிறாராம் எல்லாம் அந்த காலத்துல எப்படி இருந்திருக்கும் நினைச்சு பார்க்கணும் ஹரிகதைகள் அப்படின்னா வார்த்தை ஜாலம் ஒரு பக்கம் சாகித்யம் ஒரு பக்கம் சங்கீதம் ஒரு பக்கம் கதை ஒரு பக்கம் பெரிய புராணத்தினுடைய அந்த ஆத்தென்டிக்கா அந்த வெர்ஷன் ஒரு பக்கம் அப்படியே சிலு 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 சிலுன்னு அந்த எனக்கு ஓடு வேணும் அப்படின்னதும் இவர் பிரணதார்த்திகரா எல்லாருடைய ஆர்த்தி ஆர்த்தினா கஷ்டத்தை இடையூற நீக்கிறவன் நீந்தானே பிரணதார்த்திகரன்னே உனக்கு தானே பேர் திருவையாற்றுல பிரணதார்த்திகரன்னு பேர் திருவையாறுல நீந்தானே எல்லாருடைய ஆர்த்தியும் போக்குறவன் இவன் தான் பகு ரூப அவதீக ரூப மாறி பரதேசியா வந்திருக்க பகு ரூபவதீகமான் மாமுகு பகு ரூபவதீகமான் மாமுகுன் பூஜித பத்த ஜனநஞ்சன பிரணதார்த்திகர பிரபு புராரே பிரணதார்த்திகர பிரபோ புராரே பிரணதார்த்திகர பிரபோ புராரே பிரணவ ரூப சம்பதே பதே பிரணமாமி பிரணமாமி ஸ்ரீ பிரகிருதி பிரேரக பிரமத கணபதே பதே பதே குரு குரு சனி சரி சரி சனி பனி சனி பாபா பனி சரி ரி கரி சா குரு குரு சனி சரி சரி சனி பனி சனி பாபா பனி சரி ரி கரி சா ரிம ரி ப மணி பனி ம ப மணி வ சனி சனி கரி க சரி நி ச பனி ம ப ரி கரி தாம் தாம் த கன க தீம் தீம் திமி தரி கிரி த கை குடு த டிங் டிங் கு த க தி க த த ம் நா திரி திரி தும் திரி திரி தில்லா நா திரி நா நா தும் த க க த க த க த திரி த லாங் தும் தரி கி த தி ராகங்களையும் ஒரே பாட்டுல 72 மேலகர்த்தான்னு சொல்றோம் இல்லையா இந்த 72 ராகங்களையும் ஒரே பாட்டுல பாடினார் மகா வைத்தியநாத சிவன் என்கின்ற
ஒரு கால் அடுத்த வருஷம் பொழைச்சு கடந்தா மகா வைத்தியநாத சிவனுடைய ஹரிகதையே நம்ம எடுத்துக்கலாம் பாரதிய வித்யா பவன்ல. அதுல 72 முதல்ல 72 மேலக்கர்த்தால சிவன் மேலேயே பாடினார். இவருக்கு ஏன்னா யாரோ ஒரு ராஜா மேல பாடி விட்டார் ஒருத்தர், லாவணி அப்படிங்கிற ஒருத்தர், மராத்தா ராஜா. அந்த ராஜா மேல பாடினதும் இவருக்கு ரோஷம் பொத்துன்னு வந்தது. 72 மேலக்கர்த்தா சங்கீதத்தை யாருக்கு சமர்ப்பணம் பண்ணணும், பிரணதார்த்திகரனுக்கு சமர்ப்பணம் பண்ணணுமே ஒழிய ஒழிய குப்பனுக்கும் சுப்பனுக்கும் சமர்ப்பணம் பண்ணா காலம் அப்படியே நிக்குமா? 72 மேளத்துல அந்த ராகத்தினுடைய பெயரும் வரும், சிவனுடைய லீலைகள்லாம் வரும், இந்த திருநீல கண்டநாயனார் சரித்திரம் போன்ற பெரிய புராண கதைகள்லாம் வரும், பக்த விஜய கதைகள், இதிகாசம், புராணங்கள், எல்லாம் சிவனுடைய கதைகள் பூரா ஒரே சம்ஸ்கிருத சாகித்யம். அதுக்கப்புறம் இப்போ ஒவ்வொரு சக்கரமா, இப்போ எல்லா 72 பாடுறதுக்கு நமக்கு நேரம் இல்லை, 72 ராகமேளத்துல ரெண்டே சக்கரம் நீலகண்ட நாயனாருடைய சரித்திரத்துக்கு அசோசியேட்டடா இருக்கிறது மட்டும்தான் இப்போ மெயினா எடுத்துட்டு இருக்கோம். கனகாங்கி, ரத்னாங்கி, கானமூர்த்தி, வனஸ்பதி, மானவதி, தானரூபி, சேனாவதி, ஹனுமத்தோடி, தேனுகா, நாடக பிரியா, கோகில பிரியா, ரூபவதி, இந்த 12 ராகங்கள் ஒரு ஒரு ராகத்தினுடைய பெயரும் வந்துடும், சிவ லீலையும் வந்துடும், ராகத்தினுடைய லட்சணமும் வந்துடும். அப்படியே கனகாங்கியரமயா பூஜித சனகாதி பிரிய கிருபாலயா, கனகாங்கியரமயா பூஜித சனகாதி பிரிய கிருபாலயா, கனகாங்கியரமயா பூஜித சனகாதி பிரிய கிருபாலயா, கமகபமதபதனி சரி ரி சரி நிச பத கபமதரி சரி நிச சரி நீ சரி சனி ச ரி சரி சனி ச தனி சரி ச பதனி தனி தனி தபம ரத்னாங்க தர்ம சம்பர்தன்ய ரமண மாபதி பாலயா, தனி தபபதனி சனி தபதனி கானமூர்த்தி ரித்தி கணசாஸ்திர, கானமூர்த்தி ரித்தி கணசாஸ்திர, மானமூர்த்தன்யை ததிதோ சிரி சரி நிச ரிசரி கம பரணி ரணி நிச நிரவ நிரவ கம பரவ பரணி நிரணி ீவனஸ்பதி தள்ள சமஜன பாவனபக்தி விதிதோஷி, ஸ்ரீவனஸ்பதி தள்ள சமஜன பாவனபக்தி விதிதோஷி, நிதனி சனி சிதரி கபப தபதனி சனி தபதனி சனி தப மாபதனி தபதனி சனி தனி தப தனி சனி தபர மம பதனி சனி தப மாணவதி பிகி ஸ்மிருதி பிருத்த தமக்ரி மாணவ பாபம் மரயசி, ரி ரி சனி சரி கபப மபதப மபதனி சனி சதனி சனி நிதரப மபதனி சனி தனி பதனி மபதாரமபதாரமபதபமதானரூபிணம் பாம்பஜந்தியே காரமும் விஷம் சரயசி, ரிசரி ரிசரி சனி தாபமகபமபதததபமகபமகபமப சனி தாபமகபதபமபதம சரி சனி சத்ததபமகரிரிகமதேவசேனா பத்தி ஜனக நில கிரீவ சேவக ஜன பூஷண சனி சரி சரி கரி கமகரி கரி கம பரம பதம பம பம நீ சரி சரி கரி கம கரி சனி தபம நீ தபம கம பத ஹனும தோடி. அப்பாடா தெரிஞ்ச ராகம் வந்தது. ஹனும தோடி தோடி ஹனும தோடி மபவம் ஸ்துவத்தக, ஹனும தோடி தோடி
ஹர பிரபோ புராரே பிரணதார்த்திஹர ஆர்த்தினா சஃபரிங் கஷ்டம் அதை நீக்கக்கூடிய பிரமத கணபதே பிரமத கணபதி பிரமத கணங்களுக்கு பதியானவனே சிவபெருமானே கனகாங்கியா ரமையா. எல்லா ராகமும் சிவபெருமானை தான் குறிக்கிறது. 72 ராகமும் மேளகர்த்தா. கனகாங்கியா ரமையானா பொன்மயமான ரமாதேவி, லக்ஷ்மியால பூஜிக்கப்பட்டவள், தங்கதானே. அதனால இந்த சிவபெருமானுக்கு சகோதரி லக்ஷ்மி, அந்த அழகர் பார்வதிக்கு சகோதரர், எல்லாமே ரிலேஷன் தான். நம்ம தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் துவேஷமாக ஆக்கிறோம். மனுஷாளுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காது இல்லையா, ஆனால் தெய்வத்திற்கும் துவேஷம் ஆக்கிறோம். அதனால் கனகாங்கியா ரமையா பூஜித்த கோல்டன் ஹியூடு அழகான லக்ஷ்மியால் பூஜிக்கப்பட்டவரே, சனகாதி பிரிய கிருபாலையா,
ரத்னாங்கியா தர்ம சம்வர்தனியா, ரத்னாங்கி போட்டு தர்ம சம்வர்தனியோட சேர்ந்து இருக்கிற பிரணதார்த்தி ஹரனே, ரத்னாங்கிங்கிற பேர் வந்துடுத்து. கானமூர்த்தி ரித்தி, நீ தான்ப்பா கானமூர்த்தி, உனக்கு தான் எல்லா பாட்டும் பாடணும். எல்லா கணசாஸ்திரம்னா பாட்டு சங்கீத சாஸ்திரமே உன்னதான் கான லோலன் நாத தனுமனிஷம் அனிஷம் அப்படின்னு உன்னதான் சொல்றது. வனஸ்பதி தள, வனஸ்பதி அப்படிங்கிற ராகம், ஸ்ரீ வனஸ்பதி தளனா பில்வம் போன்ற அந்த வனங்கள்ல கிடைக்கக்கூடிய அந்த தளத்தால சமர்ச்சனேன பாவன, அந்த யார் யார் பில்வத்தால அர்ச்சனை பண்றாலும் அவாளையே பாவனமாக்கிடுற அப்படித்தானே ஆரம்பிச்சோம். சிவசிவயன ராதால பில்வார்ச்சன ஜேசி. அதே மாதிரி மாணவ தீபிகி, மனு சொன்ன நீதிப்படி, மனுநீதி சோழனே ராமலிங்க அடிகள் எழுதியிருக்கார் கிரந்தமே மனுநீதி சோழனை பத்தி. மனு சொன்ன நீதிப்படி நடக்கிறவாள ஸ்மிருதி உக்த கர்ம கிருத் மாணவ பாபம் வாரயசி, அந்த மனிதர்களுடைய பாபத்தை நீக்கராய் தான ரூபினி. ஆனும் தானும் தானும் த அப்படின்னு பாடுறோம் இல்லையா, அந்த தான ரூபி நீ தான் எல்லாரையும் தாரம், எல்லாரையும் சம்சாரத்திலேருந்து கடக்க செய்கிறவன் தானரூபி அப்படின்னு ஒரு ராகம். கனகாங்கி ராகம், ரத்னாங்கி ராகம், எல்லாத்தையும் சிவபெருமானோட நுழைச்சு நுழைச்சு கான கானமூர்த்தி வனஸ்பதி மாணவதி எல்லாமே மாணவதீபி மாணவதீபிகி ஸ்மிருதி விருக்த அப்படின்னா மனு சொன்ன அந்த நீதியால அப்படின்னு ஆயிடும். இதுக்கு வந்து கொமெண்ட்ரியே எழுதியிருக்கார் பெரியவாள்லாம். சேனாபதி அப்படிங்கிறத சேனாபதி ப வ அபேதம் பண்ணி தேவசேனாபதி ஜனகர், தேவசேனாபதி யாரு, முருகன், முருகனுடைய அப்பா ஜனகன். நீ தான் நீலகிரீவன், நீ தான் நீலகண்டன். அது மட்டும் இல்லாம ஹனுமத்தோடிண்டிம பவம் ஸ்துவதா, ஹனுமான் போன்ற அவர்கள்லாமே உன்னை கொண்டாடுறா. பானுகோட்டி சங்காச மகேஷ தேனுகாசுர மாரக வாகனா, கிருஷ்ணனே சரநாராயண பெருமாள் அப்படின்னு அவர் சரமாறார். திரிபுர சம்ஹாரத்துக்கு நீ கிளம்பும் போது விஷ்ணுவே உனக்கு சரமா ஆகிறார் அப்படின்னு சொல்லி ஆனந்த நாடக பிரிய, இப்படி ஒரு நாடகம் பண்ணணும்னு உனக்கு நிறைய ஆசை. பெரிய புராணத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ரூபம் எடுத்துண்டு நீ அவ்வளவு லீலைகள் பண்றியே. கோகில பிரியாம்பிர கிசலையாங்க, கோகில பிரியா குயில், குயிலுக்கெல்லாம் நீ தான், உன்னதான் பிடிக்கும், உனக்கு குயில் பிடிக்கும். ஆம்பிர கிசலையாங்க கோகுல பாலன பட்டு பய பஞ்சன, சம்சார பயத்தை நீக்கிற நீ பகுரூப பகுரூபாவதி ஹ பவான் அப்படின்னா ரூப அவதீக பவான் பரதேசியாட்டம் நீலகண்ட நாயனாருக்கு வந்தையே அப்படின்னு இப்போ முடிவு இந்த ரெண்டாவது சக்கரம். அப்போ இந்த பரதேசி வந்து பிரார்த்தனை பண்ணினதும் நீங்க நியாயம் சொல்லுங்கன்னு ஒண்ணு, கோர்ட்ல 3000 வேதியர்களையும் நியாயம் சொல்லணுமே, 9 ஆக போறது, இன்னும் 2 நியாயம் சொல்லி ஆகணுமே அப்படின்னு நினைச்சுண்டு அவ சொன்னா, இப்ப என்ன நீ உன் மனைவியை தொடமாட்டியா, விஷயத்த சொல்லிட்டார், ஒரே கிரகஸ்தாசிரமத்துலதான் இருக்கும், ஆனா சபதம் பண்ணிட்டேன் நீலகண்டன் மேல ஆன பெண் இனத்தையே தொடமாட்டேன், இது எப்படிப்பா முடியும், ஜிதேந்திரியத்வம் அப்படிங்கறத காமிக்கணும் அந்த ஊரு பூரா எல்லாருக்கும். அப்போ ஒன்று பண்ணு, ஒரு குச்சி எடுத்துக்கோ, இங்கே ஒரு குளம் இருக்கு பாரு, இளமையாக்கினார் அப்படின்னு அந்த குளத்துக்கு பேர் சிதம்பரத்தில், அந்த குளத்தில் ஒரு குச்சியை இந்த பக்கம் உன் மனைவி பிடிக்கட்டும், இந்த பக்கம் நீ பிடிச்சிக்கோ, ரெண்டு பேரும் அந்த குச்சியை வச்சுண்டு, நீங்கள் ஒரே குச்சியை பிடிச்சதுனால உன் பெண் மனைவியை பிடிச்சிட்டு சத்தியம் பண்ணேன்னு ஆயிடும் அப்படின்னதும், தண்டிரு தலையும் பற்றி புகும் அவர் தம்மை நோக்கி பெண் திருநீற்று முண்ட வேதியர் மாதை தீண்டி கொண்டு உடன் மூழ்கீர் என்னை கூடாமை பாரோர் கேட்க பண்டதம் செய்கை சொல்லி மூழ்கினார் பழுதியிலாதார் மூழ்கினார். இங்க மூழ்கினார், இந்த இளமையாக்கினார் அப்படிங்கிற அந்த தீர்த்தம் அந்த சிதம்பரத்தில் இருக்கிற தை விசாகம் அன்னைக்கு தான் இந்த டெஸ்ட் நடந்துதான் இவாளுக்கு, இந்த டெஸ்ட் சத்திய சோதனை தை விசா, இன்னைக்கு கூட இந்த உற்சவம் நடக்கும். இப்படி மூழ்கி எழுந்தார், மூழ்கி எழுந்தாரே மூப்பும் இழந்தாரே அப்படின்னு பாட்டு, மூழ்கி எழுந்தாரே மூப்பும் இழந்தாரே, 80 மூப்பு போய் 18 வந்துடுத்தான், மறுபடியும் 18 சின்ன யுவாவா யுவதியா ஆயிட்டாளாம். அதனாலதான் இன்னைக்கும் இப்போ சிதம்பரத்துல அந்த குளத்துக்கு இளமை இளமையாக்கினார்னு அந்த குளத்துக்கு பேரு, அந்த இந்த சிவபெருமானுக்கு இளமை நாயனார்
அப்படின்னு அந்த இளமை ஆக்கினார் அப்படின்னு பேரு. இவருக்கு இளமை நாயனார்னு பேரு. இளமை நாயனார் தீர்த்தம், இளமை ஆக்கினார் சிவன், இளமை நாயனார்னு இவருக்கு பெயர் வந்துடுத்து. அம்பலவாணன்கிற பெயர் போய் திருநீலகண்டன், திருநீலகண்டன்கிற பெயர் போய் இளமை நாயனார். இது என்ன சாத்தியமா? ஒரு குளத்துல குளிச்சு நம்ம இளமை ஆயிட முடியுமான்னு இப்படி தலைய தூக்கி பார்த்தா அந்த பரதேசி இல்ல, அந்த சிவயோகி. பிரணதாதிகர பிரபோ அப்படி நிக்கிறாராம் பார்வதி பரமேஸ்வரனா, ரிஷபாரூடனா அப்படி நிக்கிறார். இந்த தை விசாகத்துல இந்த டெஸ்ட் நடந்ததுனால இன்னைக்கும் அந்த உற்சவம். சிதம்பரத்துல பிறந்தார் சேக்கிழார். அவர் அப்படி கொண்டாடி கொண்டாடி நித்திய பிரம்மச்சரியத்துல இருந்தவர். சுந்தரரும் திருத்தொண்டை தொகை அப்படின்னு அவரை பத்தி திரு நீலகண்ட நாயனாரை பத்தி எழுதியிருக்கார். இந்த இளமையாக்கினார் கோவில் சிவன் வியாகரபாதர் தான் கட்டினார் முதல்ல, ஆனா இந்த நீலகண்ட நாயனாருக்கு பிரத்யட்சமாயி அந்த சந்நிதி. இங்க கோவில்லையே திருநீலகண்ட நாயனாருக்கும் அவர் மனைவி ரத்னசாலைன்னு சொல்லுவா, அவர் ரெண்டு பேருக்குமே மூர்த்தி உண்டு. இப்பவும் சிதம்பரத்துக்கு போனா அந்த இளமை நாயனாரை பார்க்கலாம், ரத்னசாலையை பார்க்கலாம், இளமை நாயனார் தீர்த்தத்தை பார்க்கலாம், இளமை ஆக்கினார் அப்படிங்கிற சிவபெருமானை பார்க்கலாம். அப்படி ஒரு உலகத்துல சம்சாரத்துல இருந்து கொண்டே சத்தியமும் பேச முடியும், தவறாமையும் இருக்க முடியும், ஜிதேந்திரியத்துவம் காங்கரிங் லஸ்ட் இது எல்லாம் முடியும் என்கின்றத ராமலிங்க அடிகளும் இந்த நீலகண்ட நாயனாரும் தன் சரித்திரம் மூலமா காட்டினார்கள். மேலும் இதை போல பல பெயருடைய பல மகான்களுடைய சரித்திரங்களையே அனுபவித்து அனுபவித்து அனுபவித்தே இந்த உயிர் பிரியும் போது இந்த மகான்கள் நினைவு தான் வரணுமே தவிர அற்ப நினைவு எதுவுமே வரக்கூடாதுங்கிற ஒரே பிரார்த்தனையை கபாலீஸ்வரர் திருவடியில் வைத்து கொண்டு நம்ம கற்பகாம்பாள் கபாலீஸ்வர்ட்ட உலகமே மறுபடியும் க்ஷேமமாக இருக்கணும், மறுபடியும் மறுபடியும் அடிக்கடி நேரில் நம்ம இந்த மாதிரி சந்தித்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பல மகான்களுடைய சரித்திரத்தை பரமாறிக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பரமாறி மேலும் மேலும் பல கீர்த்தனங்களை சேர்ந்து கூடி இருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய் பிரார்த்தனை பண்ணி முடிக்கிறோம். கற்பகமே கண்பாராய், கற்பகமே கடை கண்பாராய், திருமயிலை கற்பகமே கருணை கண்பாராய், திருமயிலை கற்பகமே கருணை கண்பாராய், திருமயிலை கற்பகமே கருணை கண்பாராய், திருமயிலை கற்பகமே. சத்துஜிதானந்தமதாய் சகல உயிர் உயிராயவணி, சத்துஜிதானந்தமதாய் சகல உயிர் உயிராயவணி, தத்துவமஸ்யாதி மகாவாக்ய வசுமே, சம்பத்து வாழ்க